குட் மார்னிங் சுரேஷ். குட் மார்னிங், இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல தெரியுது. அப்பதான் போன் வச்சுட்டு ஜஸ்ட் வெளியே போனாங்க. சரி, எனிவே வெரி குட், பிஸியா இருந்தீங்கன்னா நல்லதுதான். ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நான் உங்கள்ட்ட அன்னைக்கு கூட என்ன கேட்டுருந்தேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணும் போது குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சமாவ் நவ் ஆஃப்டர் லாட் ஆஃப் மைண்ட் பாக்லிங் தாட்ஸ் அண்ட் ஆல், இந்த வேளாங்கண்ணி மேட்ரிமோனியல்ஸ் ஒண்ணு தொடங்கி இருக்கேன். சரியா? எங்க ஆட்களுக்கு வந்து நிறைய பேரு இந்த ஆமா, அது எல்லா கம்யூனிட்டிஸ்லயும் இருக்குதான் செய்யும். பட் இதை வந்துட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு என் மகளே 4 வருஷத்துக்குனாலும் எனக்கு டைரியே அடிச்சு கொடுத்துட்டான், டைரி இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு எனக்கு இந்த மார்க்கெட்டிங் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டேன், சைட்ல வச்சிருந்தேன். சரி, இப்போ யோசிச்சு பார்த்து சரின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் 1ஆம் தேதியில இருந்து. சரியா? இதை வந்து ஆன்லைன்ல எப்படி இது பண்றது சுரேஷ்? நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, ஸோ தட் பீப்புள், நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்களேன், உங்களுக்கு இந்த ஆன்லைன் பிசினஸை பத்தி நிறைய தெரியும்ல. ஆன்லைன் அப்படி ஸ்டார்ட் பண்ணது முத முதல்ல நம்ம வந்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்டே பண்ணாம எவ்வளவு குறைய பண்ணிட்டு போறதுதான் என்ன, அப்படிதான் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படிதான் இப்ப என்ன அப்படிதான் பண்ண முடியும் சொல்லுங்க. ஓகே, ஃப்ரீயா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இதில் போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியால ஃபுல்லா ஆக்டிவா இருக்கணும், சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு பக்கம் அதெல்லாம் சைடுல பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் இருந்தா சொல்லுங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கேன் நான் சட்டம் சொல்லுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு கான்டாக்ட்ஸ்க்கும் வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் போட்டோஸ் அந்த சும்மா ஓரளவு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவ்வளோ பேருக்கு ஒரு 10 பேர் 10-20 பேருக்கு தினமும் காலு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கணும். என்னோட அதுதான் மகள் வந்து என்ன சொன்னா தெரியுமா, நீங்க வந்து டடி யாரு கிடைச்சாலும் பிடிங்க, ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஆளே இல்லை. சும்மா யாரு யாரு கிடைச்சாலும் யார பேசிட்டு இருக்கீங்களா, சரி அப்போ கோயில் ஹைக்கியா சொல்லியாச்சு அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். மீரா போத் தின்சி சரி நீக்கியா ஏ நீக்கியான்னு சொல்லுவான், அதை வச்சுட்டு எங்கேயாவது லிங்க் கிடைக்கும் பாருங்களேன் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சி மெயினா சி ஐ டு பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ சுரேஷ், இன் அ வே சோஷியல் தாட்ஸ் இருந்தால் கூட, பட் எனிவே அட் ப்ரெசென்ட் என்னுடைய மானிட்டரி இது வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால ஐ ஹாவ் டு டூ சம்திங். ஸோ மகள் சொன்ன மாதிரி, இப்போ நீங்களும் சொல்கிற மாதிரி, ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம், அதாவது எவன் கிடைச்சாலும் அடிக்கிறதுங்கிற மாதிரி, ஆனால் வித் குட் இன்டென்ஷன்ஸ், அதாவது எவன் கிடைச்சாலும் எவனையாக தள்ளி விட்டுறணுங்கிற மாதிரி இல்லாமல் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட் ஒன், அதை வந்துட்டு கவனமாக செய்யணும், அப்போ தான் நம்ம வந்து நம்ம இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட்ஸும் இருக்குது. சும்மா பைசாக்காக பண்ணுற மாதிரி இல்லாமல் டூ இட் ஃபார் சம் மாடல் தாட்ஸ் ஆல்சோ அப்படிங்க மாதிரி. சரி தானே? கரெக்டு தான். ஃபர்தராக நீங்கள் இப்போ கொடுத்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமான பாயிண்ட்ஸாக இருக்குது, இதைத்தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனிவே அதனால தான் உங்கள் சஜஷனை கேட்கணும்னு நினச்சிருந்தேன், ஏன்னா பிகாம் மாஸ்டர் இன் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஐயோ சொல்லுதுங்க, நான் என்ன பண்ண எனக்கு நான் என்ன பாயிண்ட் அப்படி பெரிய பாயிண்ட் சொல்லிட்டேன் இல்லை, பட் இருந்தாலும் என்னுடைய மைண்டில் அது சரியாக ஓடலைல்ல. இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குல்ல. அதுக்கப்புறம் சுரேஷ் நான் என்ன நினச்சிருந்தேன் தெரியுமா, இங்கே வீட்லேயே வந்துட்டு இங்கிலீஷ் கோச்சிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன், ஏன்னா பிகாஸ் ஒரு இடத்துல உட்காந்து செய்யும்போது அப்போ இதையும் சேர்த்து வச்சு பண்ணலாமே ஃபுல் டைமாக. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய நிறைய ஒரு குறைஞ்சது நீங்கள் 5 பிஸ்னஸாக பண்ணணும். ஆஹா, குறைஞ்சது 5 பண்ணணும், அதில் ஒன்று செட் ஆகும், அதை ஒன்று பிடிச்சிக்கணும், மற்றது கிட்டாவணும் போதுமான இன்கம் பயங்கரமான இன்கம் அதை ஒன்றில் வரும், அப்போ தான் மற்றது விடணும். வந்துட்டு 5 பிஸ்னஸ் பண்ணணும், 5 ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். அப்போ இதில் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகுமா சுரேஷ்? இப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் 100 ஸ்டூடெண்டாக இருக்காங்க, எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு எப்படி எப்படி நம்மகிட்ட இந்த 100 ஸ்டூடெண்டாக ஒவ்வொரு இதுலேயும் 100 பேராக இருக்காங்க கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு. கரெக்ட், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்படி பண்ணணும், அப்புறம் போக போக எது ஓவர்லோட் ஆகிட்டோம் மற்றது எல்லாத்தையும் விட்டுறணும். கரெக்ட். இப்போ நான் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டேன், இங்கிலீஷ்ல போட்டேன், ஹிந்தியில போட்டேன், தமிழ்ல போட்டேன். தமிழ் கிளிக் ஆயிட்டு
இந்தியில ஒரு பேர் பார்க்க முடியாது, கே மட்ராசி பாத்துக்கிறதுன்னா இங்கிலீஷ் உனக்கு பேசி தெரியலன்னு. அப்புறம் தமிழ்ல பார்த்தா இந்தால என்னடா இவர் பேசுற தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. ஐ அடிக்டட் டு வாட்சிங் ஹிஸ் வீடியோஸ், இவர் பேசுறது திட்டுதார் வைக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஹிட் ஆயிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கரெக்ட். அப்போ அதை பிடிச்சாச்சு, மற்றதை விட்டாச்சு. கரெக்ட். அப்படியே அது உள்ள போயிட்டு நான் வந்து லைஃப் கோச்சிங், பிசினஸ் கோச்சிங்கு, திரும்ப எல்லாமே வித விதமாக எல்லாமே நான் இப்போ விலாகிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். அதில் ஹிட் ஆனது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள ட்ரைனிங் என்னோட. நான் வந்து நம்ம எண்டில் 1997-1996 நான் எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டினேன், மீரான் காதர் கிதர் மாதிரி பண்ண எல்லாரையும். அப்பவுமே நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணேன், அது டோட்டல் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல். அதுக்கப்புறம் இப்போ படித்து அந்த விஷயத்த எனக்கு அப்போலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது இப்போ 20 வருஷமா இப்போ எந்த துறையை எடுத்துட்டோன்னா எனக்கு அதை தவிர, நான் காலையில் 4 மணிக்கு எஞ்சாலும் அந்த புக்கு தான் படிப்பேன், கிண்டில் படிப்பேன், புக்கில் படிப்பேன், சாஃப்ட் காப்பியில் படிப்பேன், ரொம்ப போலும் அது சம்மந்த விஷயம் படித்து அதில் இப்போ மாஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ எப்போ ஏற்பட்ட கும்பல் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறேன், ஒரு ஆள் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல எங்க போனாலும் சரி, சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, நான் அங்க ஒரு இடத்துல போயிட்டு திருச்சியில ஒரு தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்க போனேன், ஓ மை கடவுளே அந்த படம் பார்க்க. நான் உள்ள போயிட்டு அண்ணா ஓ மை கடவுளே ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு இப்படி பாத்துட்டே இருந்தான். என்ன சார் நீங்க இந்த யூடியூப் சுரச்சல தானே, ஆடா பாவியா கண்டுபிடிச்சிட்டு உடனே சார் கொஞ்சம் கூட ஒரு போட்டோ எடுத்துருது அப்படின்னு. உடனே டக்குனு தியேட்டருக்குள்ள இருந்து அவன் டிக்கெட் கொண்டுற கவுண்டர்ல இருந்து வெளியே வந்துட்டு என் கூட நின்று போட்டோ எடுக்க அங்க வெளியட்டி படம் பார்க்கறது ஒரு பெரிய கூட்டம். இவன் என்னடா இவன் இங்கேயும் படத்துல பார்த்தது இல்லை, இவன் கூட வந்து என்ன செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, எங்க நீங்க எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் கூட்டிட்டு வீடு எடுத்துருவேன், அப்ப எல்லாரும் யோசிச்சுப்பான் எங்க உள்ள ஆள என்னென்ன போட்டோ எடுத்துருக்கேன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பான். அது மாதிரி தான் இது, அது மாதிரி தான் எங்க பண்ணி இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன கழிச்சு தெரியும் அப்படின்னு நிறைய ஹோட்டல்ல. அப்புறம் நைட்டு 3 மணிக்கு திருச்சியில் ஒரு ஹோட்டல்ல சார் மேனேஜர் விட மாட்டேங்க சார், எவன் விட மாட்டான் அப்படி நேரம் இறங்கி கீழே வந்துட்டேன், மேனேஜர் சார் நீங்களா சார் போங்க போங்க அப்படின்ட்டா. அது அப்படி எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் திருநெல்வேலி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து சார் நான் கூட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தியேட்டர்ல இருந்து போட்டோ எடுக்க எல்லாரும் திரும்பி பார்க்கணும் யார் டைம் அப்படின்னு. அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய கௌரவமா இருந்துச்சுன்னா என் ஃபேமிலி கிம்லி எல்லாரும் இருந்தாங்க. அப்போ ஃபேமிலி நமக்கு ஒரு தூசிக்கு மதிக்க மாட்டாங்க நம்மள. அப்புறம் போட்டோ எடுத்து என்னடா இவனையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எல்லாம் எடுக்காங்க. நீங்க இங்கிலீஷும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், இன்னும் 3 விஷயம் பண்ணணும், டோட்டல் 5 பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒண்ணு, அது மூணாவது. அப்ப இன்னும் ரெண்டு வேணும். இப்ப நமக்கு யாருமே இல்லைன்னா கிடைக்க 2 பேர் வச்சுதான் நமக்கு கோச், நம்ம ட்ரைனர், அது 2 கோச் நம்ம ஸ்டூடெண்ட். யாராவது ஒரே ஒரு பிள்ளை உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வச்சுன்னா நான் ஐ ஆல்சோ டீச் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஸ்டூடெண்ட் அது ஒரே ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட். இன்னொன்னு சுரேஷ், ரொம்ப மைண்ட் பாதரிங் என்னன்னு சொல்லியாச்சுனா, இப்ப எங்க ஆட்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க சரியா. டு பி வெரி ஃபிராங்க், நாங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாம்பேல இருக்கிற நிறைய வசதியானவங்கள நாங்க ஒரு ஆளு சரியா. எங்களை வந்துட்டு எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சொல்லும் போது அவன் கோடீஸ்வரன் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சரியா. இப்ப 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சும், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நிறைய கோட்டாலெல்லாம் பண்ணி இப்ப என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இருக்கிறதுலே எங்க ஊர்ல நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி ஆயிட்டோம். அதுல வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் தொடங்கி இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியாச்சுன்னா, ஆட்கள் வந்து வித்தியாசமா நினைப்பாங்களா கேள்வி. ஓகே ஓகே, ஒண்ணு அதான் இது முக்கியமான பாதரிங், மைண்ட் பாதரிங். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ நான் அந்த மாதிரி மேட்ரிமோனியல் தொடங்கியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி, ஒரு வேளை ரொம்ப கஷ்டம் பொழுது அதான் எல்லாம் தொடங்குறான் பைசாக்காக அப்படின்னு நினைக்கலாமா ஆட்கள். இது இதுக்கு வந்து நான் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளை கஷ்டப்பட்டேன்னு, ரொம்ப கஷ்டப்படுதான் நினைச்சோம்னு ஒரு காலத்துல எல்லாம் போயிருவான், நம்மளும் எல்லாம் போயிருவோம். அப்புறம் புரியல, காலம் வந்து பதில். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், நான் வந்து நம்ம நீடில் இண்டிஸை விட்டுட்டு நான் போய் செம்பூர்ல ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனியில என்ன வேலைனா, காலைல 9:00 ஆபீஸ்ல வந்து 1:30 விட்டு விட்டு வெளியே போயிடணும், ஆபீஸ் விட்டு வெளியே போயிடணும், வெளியே விட்டு பகல் ஃபுல்லா திருத்தருவா கடை கடையா எவனும் தெரியாது, அவன்கிட்ட பாக்கணும் பேசணும், திருத்தருவா அலைஞ்சு டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும். அது டைரக்ட் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்துலயும் ரோடு ரோடா திருத்தருவா வீடு வீடா போய் அழுகிறது பெரிய மதிப்புக்குரிய, இதை பார்த்து எவனும் பொண்ணு கொடுப்பான் நமக்கு. அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, இது என்னடா நீ சேல்ஸ் பண்ணாலும் வீடு வீடா போய், ஆமா ஐயோ உன் புருஷன் சேல்ஸ்மேன் வழியா மீனா வீட்டுல சொன்னாங்க, சேல்ஸ்மேனுங்க மாப்பிடப்பட போறேன் அவன் திருத்திரும் நாய் மறை வேலையான அந்த அந்த வழியா அப்படி. இப்ப சொல்லுங்க பாப்போம்,
இப்ப இன்னைக்கு தெரு தெருவா நம்மள சொல்லி கேவலப்படுத்தின எல்லாரும் இன்னைக்கு யாரு என்னைய கேவலப்படுத்துறன்னு சொல்லுங்க பாப்போம். சோ தி டே வில் கம் மெயினா மீரான் உங்களுடைய உங்களுடைய உயர்வான ஒரு பொசிஷன் நினைச்சு அவர் ஆச்சரியப்படுவார். அவரு இல்ல நான் இப்ப பெருந்தமல பெங்களூர்ல அவர் பாக்க போறது அவரு சொன்னாரு முதல் தடவை ஒத்துக்கிட்டாரு பரவாயில்லப்பா சே நம்ம பையலும் நேட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்பா வாயில வந்துட்டு அப்படின்னு இல்ல அந்த மாதிரி நம்மள இப்ப நம்ம அதை பார்க்க கூடாது. மோரோவர் வந்து இப்ப நமக்கு வந்து இப்ப நமக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் இவனெல்லாம் வந்து கொடுக்க போறானு சொல்லி இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் சரியா பேச தெரியாது ஸ்பெல்லிங் சரியா தெரியாது கிராமட்டிகல் தெரியாதுன்னா ஒன்றுமே கிடையாது ஜெயிக்கலாம். அதுதான் அந்த பாயிண்ட். ஸோ அந்த பத்தி இல்லாம இன்னைக்கு அப்படி தெருத்தெருவா அலைஞ்சி எப்படி நம்ம வந்து பிசினஸ் சொல்லி அவங்கள பிசினஸ்ல கொண்டு வரணும் நம்ம பிசினஸ் எப்படி சேல் பண்ணணும் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தரோட டிக்கெட் 300 ரூபா ஒருத்தர் 3000 ரூபா ஒரு டிக்கெட் என்கிட்ட படிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு மொத்தமே சம்பளம் 3000 ரூபா தான். இன்னைக்கு 2500 ரூபா இருந்துச்சு புரியுதா. சோ ஐ திங்க் தட் டே வில் கம் வென் திஸ் வில் ஹேப்பன். ஸோ நான் வந்து அன்னைக்கு அன்னைக்கு நான் படிச்சதன் விளைவு 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு அது ஒர்க் ஆகுது. இன்னைக்கு 3000 டிக்கெட்டு 125 டிக்கெட்டு சொல்லுங்க ஒரு ஒரு டீலர் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னா 4.5 லட்ச ரூபா எனக்கு ஒரு நாள் இன்கம் செலவுகளை போனாலும் 3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பண்ண முடியும். இப்போ நான் அது அன்னைக்கு கேள்விப்பட்டதுன்னு நினைச்சிருந்தேன்னா எனக்கு நல்ல நேரம் இருக்கு கிராண்ட் ரோட்ல நான் ஒரு கடைக்குல என்ட்ரி அடிக்கேன் ஒரு மூசா இந்த போரிக்காரர் இருக்கலாம் உள்ளே சொல்லா ஏய் அங்கிருந்தே கை கட்டுறான் வெளியே போ வெளியே போ அப்படிங்க நான் டையை கட்டிட்டு உள்ள போனோன்னா வெளியே போகணும் அங்க கவுண்டர்ல சொல்றான் ரெண்டு உள்ள ரொம்ப தூரத்துலேருந்து அவன் முடிஞ்சு போச்சு டையை கட்டிட்டு ஏதோ விற்கிறதுக்கு வரான் அப்படின்னு ரொம்ப கேவலமா இருந்துச்சு எனக்கு வெளியே வந்துட்டு கைகெல்லாம் வேத்துட்டு என்னடா நம்மளுக்கு இப்படி நாய் புழப்பு பழக்க வாட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஒரு லிம்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அடுத்த கடை சிரிச்சுக்கிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம நீடில் இண்டஸ்ட்ரீஸ் விட்டுட்டு நான் தெருவில் போகும்போது அன்னைக்கு நான் பட்ட அவமானங்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் திட்டுவான் எப்படிலாம் ஏசுவான் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு அதை வந்து மக்கள் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கும்போது அந்த இன்சிடென்ட்டை எப்படி சமாளிக்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பேசினா அவங்க நம்மளால சொல்ல கேட்பான் இப்படி சொல்லி கொடுக்கும்போது அது இன்னைக்கு பணமா மாறுது. கரெக்ட். ஸோ ஹூ நோஸ் யூ நோ விச் ஆஃப் பிசினஸ் வில் ஹிட் நோபடி நோஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் கேஎஃப்சி 62 வயசுல அவர் பிரான்சைஸ் ஆரம்பிச்சாரு. ஆமா ஆமா நான் அதான் நேத்து யார்ட்டையும் சொன்னேன்னா அது கிளிக் ஆனதே ரொம்ப லேட்டா தான் கிளிக் ஆச்சுது. சக்சஸ்க்கு என்னென்ன ஆட்டிடியூட் தேவை என்ன பார்வை தேவை எப்படி எடுத்துக்கணும் இது யாரா இருந்தாலும் குப்பம் சுப்பம் முனியாண்டி யாரா இருந்தாலும் சரி அதை ஃபாலோ பண்ண சக்சஸ். அது நம்ம யாருக்குன்னு ஏன் வலி ஓன் வலி நான் எப்படி டைப் தெரியுமா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எனக்கு எனக்கு நான் படிச்சுக்கிட்ட விஷயம் ஒன்று ஒன்று அதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் எப்படி டைப்பு ஏன் டைப் என்ன தெரியுமா அப்படிலாம் கிடையாது. சக்சஸ்க்கு என்ன டைப்போ அந்த டைப்பா மாறுங்க சக்சஸ் ஆயிரும். அவரு லேட்ல என்ன ஸ்டார்ட் பண்ணாரு எப்படி எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டே அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஓகே. இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் ஒரு 15 வருஷத்துக்கு வீடியோ போட்டேன். 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க இல்ல நீங்க ஆமா அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு போட்டேன். 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு 4 பேர் என்ன சொல்லுவாங்க நினைச்சு நம்ம வளைய முடியாது. நமக்கு நமக்கு என்ன தேவை என்ன தேவை காலம் பதில் சொல்லுவோம் நம்ம யாருன்னு அப்படின்னு அமைதியா இருக்கணும் நம்ம இறங்கி அடிக்கணும். மொறவர் யாரும் நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்காங்களோ யாரும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தூரம் இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மளை பார்க்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி அது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு ஐ ஆல்ரெடி அவாய்டட் 1%. இப்போ அதுவும் சரி என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்றது உங்களை நீங்க சொல்றதே கேட்கிறேன்.
அதனால அது ரெண்டே வேண்டாம், நீங்க அது அவாய்ட் பண்ணி அவங்களோட தூரம் இருங்க. இப்ப நான் என் குடும்பத்தை விட்டு சொந்தத்தை விட்டு சொக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொந்தக்காரன் ஊர்க்காரன் என் கிளாஸ்மேட்ஸ் நம்ம கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் விட்டுட்டு ஏன் தனியா இருக்கேன் நான்? ஊனா எனக்கு செய்யறதுக்கு கொள்றதுக்கு ஒரு ஆள் நானே பாத்துட்டு இது நான் நாலு ஏழு பேரை தான் பார்த்தேன், இனி எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நாலு பேர் இருக்காங்க, நீ காலைல எழுந்துச்சுன்னா எனக்கு யோகா சொல்லி கொடுக்க ஒரு ஆளு, நைட்டு மாத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, காலையில எனக்கு வெஜிடபிள் பண்ணி பாயில் பண்ணி கொடுக்க ஒரு ஆளு, மத்தியானம் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளு, எனக்கு வேலைக்கு எல்லாம் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. சொன்ன போதும் உடனே நடந்துவாங்க. நான் வெறும் கடவுளுடைய ஆசீர்வாதம் சுரேஷ், நான் அதான் யோசிப்பேன் சுரேஷ், நான் சும்மா இன்டர்ப்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லும் போது, நான் நம்மளுடைய ஸ்டைல சொல்லும் போது உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லும் போது நீங்க அதை பவ்யமா கேட்பீங்க. ஆமா, மற்றவங்க எல்லாம் வந்து எதாச்சும் இவனுக்கு வேற வேலை இல்லை வளர்த்துக்கிட்டே கிடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்கோர்ஸ் ஐ டென்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் மை மேஜர் திங் தட் ஐ டெல் யூ லேட்டர். இது நீங்க வந்து பவ்யமா கேட்கும்போது நான் அதை கிண்டலா நினைக்கவே மாட்டேனா சுரேஷ், சத்தியமா சொல்றேன். நீங்க அந்த பவ்யமா கேட்கும்போது நீங்க எவ்வளவு சின்சியரா இருக்கீங்கிறது என்ன அறிவேன். பிலாஸ்பூர்ல வச்சு சொல்லும் போது அந்த எனக்கு எழுதி தந்தது இந்த மாதிரி, நான் வந்துட்டு ஐ வுட் லைக் டு பி என்ஜின் நாட் கோச், கூட்டத்தோட ஓடுறவங்க கிடையாது, நான் தனியா இருப்பேன்னு சொல்லும் போது தேர் வாஸ் மீனிங் இட் உங்கள்கிட்ட பெருசா நான் படிச்சது என்ன தெரியுமா சுரேஷ், என்னுடைய வாழ்க்கையே மாத்தினது என்னன்னு சொல்லி உங்களுக்கு உங்க இடத்துல மாத்திருக்கு. இனி எப்படி மாத்திருக்குன்னா, நீங்க வந்துட்டு தி மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு நான் எங்கேயும் போகல அங்கதான் இருக்கேன், பட் ஆனால் மென்டர்னு சொல்லிட்டு நீங்க உங்களை வந்துட்டு யார்கிட்ட நீங்க படிச்சீங்கிறத நீங்க ஒரு நன்றி விசுவாசத்தோட வந்து எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ணது வந்துட்டு அது இனி சேஞ்ச் பண்ணிட்டு. ஏன்னா ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சுரேஷ், என்ன நான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி நீடில் இண்டஸ்ட்ரியிலிருந்து துரத்தப்பட்டேன், எதுனால வேலையில ஒழுங்கா செய்தும் அப்படி இருந்தும் நம்மளே ஓச்சு கட்டினாங்களே அப்படின்னு சொல்லியாச்சு, நான் ஏன் ரீசன் அப்படின்னு போட்டு ஐ வாஸ் கோயிங் ஆன் ட்ரைங் டு அனலைஸ் எதுனால அப்படின்னு என்னுடைய சும்மா அறியாம நான் பண்ணதுல அது என்னமோ கிளிக் ஆயிட்டு. ஆனா சுரேஷ் அந்த ஆளை வந்துட்டு நான் என்னைக்குமே நீங்க எனக்கு வேலை எடுத்து கொடுத்தீங்க நன்றிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை என்னுடைய வாழ்க்கை முழுதும். It was a very big mistake I did in my life. அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன் என்னுடைய வேலை போறதுக்கு காரணம் நான் நன்றி கெட்டவனா இருந்ததுக்கு. புரியுதா? அது உங்கள்ட்ட தான் நான் படித்தேன் சுரேஷ், நீங்க எனக்கு அன்னைக்கு மகிமைப்படுத்தினது. புரியுதா உங்களுக்கு விஷயம்? புரியுதா? வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி எப்படி சாதாரணம் நடந்துட்டு போதுவாங்க, நீங்க என்னையும் மகிமைப்படுத்துறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா உங்க இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது கூட உங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாலும் என்னையும் மகிமைப்படுத்தும் போது அப்போ நான் வந்து யோசிக்கிறேன் என்னடா நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஒரு நேரம், ஆனா அவர் கொஞ்சம் சில தப்புகள் பண்ணார், பட் ஆனா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் செய்த நன்மையை நான் மறந்துட்டேன், அவர் செய்த திண்மை என்னோட பெருசா வச்சு அவரை நான் மறிக்காம இருந்துட்டேன். ஆனா நீ இப்ப அந்த அவங்களுடைய அவர் இறந்து போயிட்டாரு, அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கேன். அது அப்ப நான் வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணி வச்சிருக்கேங்கிறத யோசிக்க தொடங்கினேன். அப்பதான் நினைச்சேன் நீடில் நினைச்சது என்னை விரட்டுறதுக்கு இதுதான் காரணம், என்னுடைய வேலையை வச்சு இல்ல, என்னைய சும்மா ஏதோ காரணம் கட்டி விரட்டணும்னு சொல்லியிருக்கேன். கடவுளுடைய பிளான் டு டீச் மீ எ லெசன் how that if you are ungrateful you will be taught a lesson. ஆமா, சோ அப்ப நான் அவங்கள்ட்ட அவங்க அந்த நேரம் பார்த்து கனடா போயிட்டாங்க. சரி, அப்ப நான் அவங்கள்ட்ட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அந்த ஆளுடைய சாவுக்கு கூட நான் சாவுக்குல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் திருஷ்டி கேட்க போவாங்க அது கூட நான் போகல.
சோ அவ்வளவுக்கு நான் வந்துட்டு குரோதமா இருந்திருக்கேன் அவங்கிட்ட. போனேன், போன பண்ணேன், நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு ஒருத்தன் வந்து பாடம் படிச்சு கொடுத்தான், என்னுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கான் அப்படி சொல்லும் போது தே குடன் பிலீவ் இட். ஏன்னா பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதனாலதான் இவன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு. இல்ல பொண்டாட்டி காரணம் வேற, எனக்கு ஒரு ஆன்சர் வேற கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, என்னைய வந்துட்டு ஆஸ் அ மென்டர் ஹி இன்ட்ரோடியூஸ் மீ டு ஹிஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது, இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் மீ. தோ ஐ எம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிபடி, ஐ எம் நத்திங், பட் ஆனாலும் எனக்கு இந்த ஆனர் கிடைக்கும் போது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு, ஓ ஃபெர்னாண்டோ எங்கிறவர் தான் இவருக்கு மென்டர் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு பெரிய ஆனர். ஸோ நவ் ஐ எம் ரியலைசிங் தட் ஒன், நான் வந்துட்டு ஐ எம் வாட் யூ சே இஸ் தட் ரீகன்சைலிங் வித் யூ, ஐ எம் சேயிங் சாரி டு யூ. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனா நீ அதை ரியலைஸ் பண்ணிட்ட பத்தியா உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பாரு. புரியுதா சுரேஷ், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு சொல்லும் போது அப்போ தான் நினைச்சா சரி, ஐ வாஸ் ரிலீவ்டு. அன்னைக்கு என்ன செய்த, இப்போ அதெல்லாம் கரெக்டா போயிடுச்சு, ஏன்னா கடவுள்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன், யார் கரெக்ட் யார் கரெக்டானாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இப்போ அன்னைக்கு நான் கிறிஸ்துமஸ்க்கு முன் நியூ இயர்க்கு முந்தினால அவங்க வீட்டுல போயிட்டு 1000 ருபீஸ்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு, இது வருஷம் வருஷம் வாங்கி கொடுக்கணும் 25 வருஷத்துல, ஆனா இதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் நினைச்சிருக்கேன் இடையில போய் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கொடுத்து என்னுடைய நன்றி கடன நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். புரியுதா, அவங்களுக்கு குடுத்துட்டு உடனே அவங்க சொன்ன எதுக்கு சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்னு, ஏன்னா சொந்தம் தானே, மிஸ்ஸஸ் உடைய அத்தை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட சிஸ்டருமே எங்க அண்ணனை கட்டியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட ரீகன்சைல் பண்ணிட்டு நான் பார்த்தா ஓட்டாம கொண்டு கேரியவே எந்த ஒரு காரியத்தை நல்ல காரியம் செய்தாலும் அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், கெட்ட செய்தாலும் அதுக்கு அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நான் எனக்கு உணர முடிஞ்சது எப்போ 20-30 வருஷங்கள் ட்ரூ இல்லையா, அவர் அன்னைக்கு நான் நன்றி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க நம்ப மாட்டேங்க நான் இன்னைக்கு நீ லிஸ்ட்ல இருந்திருப்பேன், ஐ வுட் ஹவ் பீன் அட் டாப் பொசிஷன், வீ வெரி வெரி பட் நோ ரெக்ரெட்ஸ் சுரேஷ். ஆன் த கான்ட்ரரி நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னுடைய பாவத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் பாத்தீங்களா, என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணேன், அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹவ் காட் நோ ஷேம்ஸ் அபவுட் இட். அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன், நீங்க யார்ட்டையும் சொன்னீங்கனாலும் இந்த மாதிரி லட்சியத்தை வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லியாச்சுன்னா நான் அதை பத்தி கவலைப்படல, எனக்கு கடவுள் முன்னாடி நான் நிற்கும் போது நான் மன்னிக்கப்பட்டுட்டேன். எனக்கு மேல போனாலும் எனக்கு தண்டனை கிடைக்குது, இனி நரகத்துல கொண்டு போட்டாலும் கடவுள் பாப்பா இந்த ஆள் கொஞ்சம் தப்பு மன்னிப்புலாம் கட்சி தூக்கி அப்படின்னு. சரி சுரேஷ் நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப கரெக்ட், நீங்க சொல்லதுல எனக்கு ஒன்னுன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒன்னும் எதுவும் பெருசு பண்ணல ஒன்னும் பண்ணல, ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த நீங்க அந்த வருஷம் சொல்லி கொடுத்த அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மெசேஜ் எல்லார்ட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட தான் நிறைய வருஷம் இருந்திருக்கேன், 8 வருஷம், மத்த எல்லார்ட்டையும் 2.5 வருஷம் அந்த மாதிரி இருந்திருக்கேன். அந்த நீங்க எனக்கு படிச்சு கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி உங்களை நினைப்பேன், ஊடியில கான்டாக்ட் இல்லாம நம்பர் இல்லாம போய் அதுதான் அனுப்ப தவிர மத்தபடி நான் வந்து டெய்லி உங்களை நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இது நான் ஏதோ நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது என் கடமை, எனக்கு ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அல்லது நான் வந்து அதுதான் நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஸ்பெஷலி நீங்கள் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள், ஒருத்தர் நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த லைட்டு இங்கே எரியுது அப்படின்னு நீங்கள் தூங்க போறீங்க, நம்ம ஊட்டி போயிட்டு இருக்கும்போது சரி ட்ரெயினில் வந்து அந்த லைட்டு இருந்துச்சு, நீங்கள் படுக்கிற இடத்துக்கு மேலே லைட் இருந்துச்சு, அது சுவிட்ச் இல்லை, ஏன்னா அது வந்து ஜஸ்ட் பாத்ரூமுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால அது டிஃபால்ட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இது எரிய படுக்குன்னு சொன்னீங்க டக்குன்னு, நான் யாருன்னு அவங்க எல்லாம் டக் டக்னு ஏறி மேல பேப்பர் மாட்டி லைட்ட கவர் பண்ணியாச்சு, நீங்க தூங்க போறீங்க அப்படின்னு. அது வந்து மீனா அப்போ வந்துட்டு இருக்காங்க ஹனிமூனுக்கு, நான் கூட வச்சிருந்தேன் அப்போ, அவ எனக்கு ஒன்றும் புரியல, நாங்களே செஞ்சு முடிச்சு என்ன நீங்க இப்படி இருக்கீங்க என்ன, அவரு சொன்ன உடனே எல்லாரும் சரிங்க தலையாட்டிட்டு இப்படி பொம்பற மாதிரி ஆடுதீங்க எல்லாரும், அது எனக்கு தெரியாது, அவர் சொன்னா நாங்க செய்வோம் அவ்வளவுதான் அப்படியே. அன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்த அந்த பணிவு, உங்ககிட்ட நான் மூணு சொன்னா செஞ்சது அந்த விஷயம், இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு செய்யற விஷயங்கள், இப்படி கண்ணன் சிமிட்டுன்னு அந்த சைடு நடக்கும், இங்க திரும்ப நடக்கும், இப்படி நடக்கும்போது எனக்கு நான் அன்னைக்கு உங்களுக்கு செஞ்ச பணிவிட தான் எனக்கு ஞாபகம். அது 100% ட்ரூ. நம்ம வந்து செய்தது அதான் சொல்றேன், ரியாக்ஷன்ங்கிறது அதுதான் ரியாக்ஷன், நீங்க அன்னைக்கு செய்தது ரியாக்ஷன் இன்னைக்கு நடக்குது. இட் இஸ் வெரி சிம்பிள். See, you be good, you have good people with you. You speak well, they will
கோபக்காரனா இருந்தா கூட நீங்க போயிட்டு தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு அவன் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்க ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து சொல்லுவான், சாரி சார் ஆப்குமே டிஸ்டர்ப் நீங்க கோய் பார்த்து அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு மேலேயும் இல்ல இதுக்கும் அவன் ஒன்னும் இல்லைன்றானு, அவன் கோவப்பட்டு எதுவும் சுப்சாப் இருக்க மாதிரி சொல்லிட்டு பண்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா தே வில் ஸ்டார்ட் ரியலைசிங் ஆல் திஸ் திங்ஸ். வெரி ட்ரூ, வாட் யூ சேயிங். அந்த அந்த ஒரு விஷயம் யாருக்கு, நான் வந்து அந்த இடத்துல அப்படி இருக்கு, இன்னைக்கு இவங்க என் கூட இப்படி இருக்காங்க, அதை இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நான் அது நீங்க அதே மாதிரி நீங்க டீம் அப்படி உழுக்குவீங்க, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் பேசுறதுனால நீங்க மைண்ட் வாஷ் கொடுத்து கொடுத்து கண்டுபிடிப்பாங்க என்ன வச்சுட்டு இருக்கான் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழுக்கு இருப்பீங்க. அது இந்த லிட்ரலி அது வந்து எந்த காலேஜிலும் படிக்க முடியாது, எந்த ஸ்கூல்லையும் படிக்க முடியாது, அது லிட்ரலி உங்க கூட படிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு அப்படியே எல்லாமே இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் நீங்க எங்கேயாவது ஏதாவது பேசுவீங்க, நான் பக்க பக்கம் முடிஞ்சிட்டு மண்டையை சொல்லிடுவேன், அது எடுத்துருக்க மாட்டேன் இது எடுத்துருக்க மாட்டேன் லிஸ்ட் இருந்திருக்காது பூனா மார்க்கெட்ல வாங்கி கேட்டதெல்லாம் அடிக்கடி அவருக்கு. நீங்க வரும்போது அந்த இடத்துல பிரச்சனை நடக்கும், நீங்க வரும்போது அவன் கரெக்டா ஏதாவது சொல்லுவான், எல்லா பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிக்கும். ஏதாவது மறந்துருப்பேன், ஏதாவது எடுத்துருப்பேன், ஏதாவது சொல்லிருக்க மாட்டேன். அப்படி அப்படி நான் பக்க பக்க முடிச்சது எல்லாமே இப்போ என் டீம் பார்க்கும்போது எனக்கு அதே ஞாபகம் வரும். நான் சொல்லுவேன் பெண்ணில் நீ இப்படிதான் திட்டுவாங்க, நான் இப்படி பக்க பக்க முடிப்பா மண்டே சொல்லுவேன் இப்படி இருப்பேன், ஐயோ இதை கேட்டுருவாரோ அதை கேட்டுருவாரோ கேட்டாரே அடிச்சது. இன்னைக்கு நான் தான் 20 வருஷம் போயிட்டு நான் திட்டு வாங்கினேன், இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க, இன்னைக்கு நான் மாதிரி நாளைக்கு நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, நாளைக்கு நீங்க 4 பேரை வழி நடத்தணும் இந்த மாதிரி கைட் பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த அப்படி நீங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்போது நான் எப்படி உங்களை மறக்க முடியும், அல்லது நான் எப்படி அதை வந்து மன்னிக்க முடியும். அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சுரேஷ். என்னன்னு சொல்லியாச்சு, நான் அதை வந்துட்டு அந்த ஒரு மேட்டரை வந்துட்டு நீங்க எவ்வளவு ஒரு இதா யோசித்து பார்த்து அதை செய்திருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, யாராவது அவங்க மென்டர் யாராவது ஆனர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி செய்யணுமே அப்படின்னு சொல்லி நீங்க செய்திருக்கலாம். ஸோ அதே இதை நான் உங்கள்கிட்ட பார்த்து நான் படிச்சிருக்கேன். சி ஐ வில் நாட் திங்க் தட் யூஆர் சப்ஆர்டினேட் டு மீ ஆர் யூஆர் ஜூனியர் டு மீ ஆர் யூஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லும்போது நான் நினைக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு படித்தது வந்து எவ்வளோ பெரிய லெசன், அது ஒரு பெரிய லெசன் எனக்கு. நன்றி என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்னங்கிறது நான் உண்மையிலேயே படிச்சிட்டேன். அது வந்துட்டு இட்ஸ் வெரி பிக் லெசன் விச் ஐ லேர்ன்ட் books. அது வந்து நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், அது வந்து மறக்கவே கூடாது, நம்ம நல்லவே இருக்க மாட்டோம் அப்படி. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, தாய் தகப்பு நான் மறந்தவன், தாய் தகப்பு நான் மறந்தவன் தருத்தரத்துலதான் இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா. அது தாய் தகப்பு நான் மறக்கிறதுங்கிற மாதிரி இது தாய் தகப்புனை விட இது வந்துட்டு அதே தான், அதே நன்றி தான். அத நன்றியை நம்ம வந்து எப்படி காட்டுறது, எப்படி செய்யறது, எப்படி ரெசிப்ரோகேட் பண்றது, எப்படி அதை மாறுக்கு நமக்கு மாறா நமக்கு எப்படி அதை செய்து உலகத்துக்கு நிரூபிக்கிறது, அல்லது நம்மளுடைய மன சாட்டிஸ்பாக்சன் தட் ஐ அம் கிரேட்ஃபுல் டு மை பர்சன் ஃப்ரம். நம்ம கடவுள்கிட்ட எப்படி தேங்க்யூன்னு சொல்லி நம்ம ஜெபம் படிக்கணும் எது பண்றோமோ அதே மாதிரிதான் மக்களையும் நம்ம அதே மாதிரிதான் பராமரிக்கணும். அவங்கள எது இவனுக்கு வேற வேலையை என் பொண்டாட்டியுடைய இதா இருந்தனாலே அவன் செய்தான் அந்த மாதிரி நம்ம எதாச்சுமா இது பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா எவ்ரிதிங் ஹஸ் டு பீ கிரேட்ஃபுல்லி தேங்க்ஸ் ஃபார். சொல்லு. கண்டிப்பா இல்ல, எங்க அம்மாவும் நம்மள பார்த்து நீங்க சொன்னது பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். என் தம்பி வந்து எங்க அம்மாக்கு பணமே கொடுக்க மாட்டான். சரி, என் 30,000 40,000 சொல்லிப்பான், சட்டை மட்டும் அவ்வளவு எடுப்பான். எங்க அம்மைக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது தருவா தரோம். நான் எங்க அம்மாட்ட சொல்லலாம், ஏமா அவனை ஏதாவது சொல்லிடாதீங்க. அவங்க எனக்கு என்னமோ ஒரு பயம் வந்துச்சு கடைசியில கொஞ்சம் மாசமா, ஏமா அவன்கிட்ட எதுவுமே கோவப்படாதீங்க, அவனை எதுவும் திட்டிடாதீங்க, அவன் மனசார அவனை கெட்டது நினைச்சிடாதீங்க. அவன் அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு சோக்கு கட்டுறதுக்கு அப்படிலாம் பண்ணுதான் இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் ஏன் இறந்துட்டாலாம் என் செகண்ட் தம்பி இப்போ. ஐயோ, ஆமா, செப்டம்பர் 23rd இப்போ. ஆமா, 2 months 33 months 2 months அவனே தான் உங்களுக்கு நேரம் கரெக்ட். 2nd பையன் அவன். ரெண்டு குழந்தை இருக்கு, ஒருத்தி வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது L&D வேலை பண்றா, இன்னொருத்தன் படிச்சுட்டு இருக்கான். ஒரு பொண்ணு காலையில ஒரு மாதிரி வேலைக்கு போயிருக்கான், நெஞ்சு படப்பட வந்திருக்கு. அப்புறம் மெட்ரோ போலீஸ்ல ரிப்போர்ட் எடுத்திருக்கேன், இசிஜில ரொம்ப அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போங்காட்டில் வீட்டு ஸ்டேஷன் முன்னாடியே அவனை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போகலாம், அவன் கார்ல போயிருக்கான். ஸோ யாருமே வழி ஓட்டல காலையில் மார்னிங் டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்கும், அதில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இறந்துட்டான்.
அதனால ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அன்னைக்கு அதுக்கு தூக்கிட்டு வந்து அன்னைக்கு செகண்ட் அட்டாக் மாதிரி வந்துருக்கு. ஆமா செகண்ட் அட்டாக் மாதிரி முதல்ல ஒரு தடவை வந்துட்டு அப்படி மயக்கம் வந்து கிடந்துருங்க, அதுக்கப்புறம் பார்க்கல வீட்லயும் பார்க்கல அப்படி எல்லாம் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஆனா அங்க இருந்து திரும்ப நிரல்ல இருந்து நான் டிரைவ் பண்ணி 2 மணி நேரம் இறந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கப்பறம் டிரைவ் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க இருக்கிற நிரல் இல்லையா? இல்ல இல்ல நான் நிரல், அவங்க நிரல், நீங்க வந்து எனக்கு இங்க நியூஸ் வந்து அப்புறம் 2 மணி நேரம் அந்த பாடி பக்கத்துல கிளம்பிட்டு போகும்போது எனக்கு அது அந்த டிரைவிங் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னேன். அது ரொம்ப வந்து ஏன்னா என் வீட்டுல என் தம்பி அண்ணன் தம்பிக்குள்ள ஃபர்ஸ்ட் சாவு, இது எல்லாரும் ஒரு நாள் சித்தம் போறோம் பட் நாங்க 4 பேர் எப்ப ஒன்னா இருப்போம் ஒன்னா அது ஒரு பெரிய விசாரிச்சு. ரெண்டாவது தம்பி இறந்துட்டான், இப்ப கடைய தம்பியும் தங்கிச்சு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அது மாதிரி அவனுக்கு வந்துச்ச உடனே சரி இவனும் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ரொம்ப மத்தனமா பணங்கள் எடுத்துட்டு போனோம். ஆனா அவன் இறந்துட்டான். எனக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ எனக்கு ரெண்டாவது இப்போ 1 வீக் முன்னாடி எனக்கு பெயின் வந்துச்சு. ஆமா நீங்க சொன்னீங்களே இப்போ நான் சொன்னல உங்கள்ட்ட டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படினு சொல்லி. ஆமா நீங்க வாண்டீங்களே போட்டோஸ் எல்லாம் அனுப்பிங்களே. ஆமா ஆமா நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்தீங்களே. கரெக்ட் கரெக்ட். அப்பதான் அப்ப பட் இப்போ அதனால தான் எல்லாரும் பாத்துறாங்க இவனை எப்படியாவது தக்காத்து கொஞ்ச நாள் இவனை உயிரோட வச்சு இவங்க எல்லாம் பண்ற பாடு எப்படி எப்படி புரியல எடிய இன்னும் கொஞ்ச நாள் வாழ வச்சிருந்து இவங்க எல்லாரும் பண்ற பாடு எனக்கு டென்ஷனே இல்லை. இப்போ ஆனா வீட்டு போய் தேடினா இருங்க. உயிரும் சும்மா இல்லாட்டால் ஒரு நமக்கு சாவ பாக்கும்போது நம்ம கஷ்டமா தான் ஒரு நீங்க ஒண்ணு வேண்டாம் சுரேஷ். ரோட்ல இருக்கும்போது தெரியாதமா சொந்தக்காரன் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது. படுத்து இருக்கும்போது அவன் திடீர்னு செத்துக்கிறந்தானே நம்மளை பார்த்த உடனே நமக்கு பார்த்த உடனே நமக்கு ஒரு இறக்கம் படத்தான் செய்வோம். ஐயோ பாவம் இறந்து கிடக்காரு அவரை யாரா முனிசிபாலிட்டில இருந்து யாரா வந்து தூக்கி அவரை அடக்கம் பண்ண வேண்டாங்களா அல்ல இது பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு சுவாபம் வந்துட்டு மனிதனுக்கு இருக்கு மிருகத்துக்கும் இருக்கு. ஆமா கண்டிப்பா மிருகத்துல பாத்தீங்களான்னு சரி அந்த இறந்ததை வந்துட்டு அந்த குட்டியா குரங்கோ ஏதோ அப்படி தூக்கிட்டே அலையும் வந்துடாதா அது உயிர் வந்துடாதா யானைய பாத்தீங்கன்னா உயிர் வந்துடாதா அப்படி இப்படின்னு. சோ அந்த லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரா இருக்கட்டும் விரோதி கூட இது பண்ண உடனே உடனே அந்த இறந்து போயிட்டோம்னா விரோதியும் வரும் ஆடக்கத்துக்கு. என்னன்னு கேட்டேன் ஓ ஜகடா ஓரா தயார் இல்லைக்கா அச்சனையில் இருக்கிறதுக்கும் மே கியூ ஜகடா கியா அப்பதான் அவருக்கு எல்லாமே உணர்ச்சிகளா வரும். அது வரைக்கும் சண்டை போட்டு எடுப்பாரு. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப திட்டிட்டே எடுப்பானா இவனுக்கு ஒரு சாவரம் சொல்லிருக்கேன் நெகட்டிவ் செத்து போயிட்டாரா உயிரோட இருக்கும் வரை நம்ம என்னவும் பண்ணிக்கலாம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீ என்னவும் பண்ணு என்ன மண்டையோட என்னவும் பண்ணு கழுத்துல மட்டும் கத்தி வைக்காத அப்படி பாத்துக்கோ. நோபடி சுட்கில் அதாவது கடவுளை விட்டு மனிதன்கிட்ட போய் நீ என்ன பேசு என்ன சண்டை போடு என்னவும் பண்ணு. இது ஏதோ ஒரு ஒரு ஜென்ரலா ஏதோ ஒரு சண்டை நடந்தது நேரத்துல போன எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவான் சண்டை வந்துச்சுன்னா சரி நான் அழுதுட்டு வந்தேன் சரி என்னோட தெம்மடிப்பை மாதிரி அழுதுட்டு வர போட்டு சாத்திட்டு வா அப்புறம் பின்னால வர்றதை பார்ப்போம். அதாவது தைரியத்தை ஊட்டுவாங்க எப்பவுமே. நீ வந்துட்டு பயந்தாங்குழி மாதிரி நடந்துடாத யாரு முன்னாலையும் போயிட்டு ஷோ யோர் செஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட் தேர் அவன் அடிச்சு அடி வாங்கிக்குவானா அவனை அடிக்கிறது வழி பண்ண நீ அங்க போய் அடி வாங்கிட்டு பொம்பளை மாதிரி அழுதுட்டு வரீ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சண்டை போடும்போது கூட நீங்க வந்து நிறைய கூட சண்டை போடுங்க ஆனா அடிதடி சண்டைக்கு வரைக்கும் போகாது கரெக்டா சண்டை போடுங்க அந்த டெம்பர் ஏத்த விடாம கரெக்டா சண்டை போடுங்க. அது நான் ஆமா ஆமா ஏன்னா எதுனால தெரியுமா சுரேஷ் இட்ஸ் வெரி பிக் சீக்ரெட் இஸ் தேர் இன் தட் ஒன். நான் அவனை அடிச்சிருவேன் சரியா அவன் கண்ணு போயிரும் சரியா அவன் எங்கேயோ போறான் எங்கேயோ வாழ போறான் அவன் அடிச்சு என் கண்ணு போச்சுன்னா நான் ஆசமா தானே போனேன். சோ பெஸ்ட் கண்ணாடி கூண்டு மாதிரி நீ இருந்துக்கோ நானும் நான் கல்லு வீச மாட்டேன் நீயும் கல்லு வீசுறத வேச்சோட நின்றுட்டு அப்படி போயிட்டே இருப்போம். தட் வாஸ் மை ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு நான் வெயிட் லிப்டிங் அந்த ஜிம்ல போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஓஞ்சான் ஒருத்தான் நல்லா கெட்டிக்காரப்ப நோஞ்சான் அவன் கிளப்ல வந்துகிட்டு என்ன செய்வான் எங்களை வந்து கிண்டல் பண்ணுவான் ஏ கையை இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு.
ஒரு நாள் வந்து திடீர்னு இப்படி கையை வீசும்போது நம்ம அப்ப அந்த நேரம் தெம்பா இருந்தோம்ல, கையை வீசி போத்தின் கீழே விழுந்துட்டான். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இன்னும் செத்து வித்து போயிடக்கூடாது. அதுல இருந்து நான் சொல்லிட்டேன், எப்ப இந்த கை வைக்கிற வேலையே வேண்டாம் நமக்கு, ஈவன் செத்து போயிட்டு நமக்கு பிரச்சனை ஆயிரும். அது எவ்வளவு பெரிய செஞ்சேன் தம்பி, ஒருத்தன் அப்படிதான் கோவத்துல உல்லாச நேரம் அடிச்சிட்டான், 8 வருஷம் கேஸ் நடந்துச்சு. ஜெயில ஒரு நாள் இருந்துட்டு அப்பலாம் வந்துட்டு ரொம்ப கரெக்ட், கைய வச்சிருக்க கை விரல கூட தொட்டுற கூட, ஏன்னா அதை வந்து அதை வந்து டிஃபால்ட் ஆயிரும். நமக்கு வந்துட்டு பெரிய இல் பி அகெயின்ஸ்டர்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு உங்க இதெல்லாம்? அது இப்ப எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டேன், நான் ஃபுல் டே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி சரி, அந்த மாதிரி ஏன்னா எனக்கு நேரம் ப்ரெஷர் வருது, எனக்கு தெரியாமலே பாடி ப்ரெஷர் எடுக்கு, அதாவது ஏதாவது வேலை நடக்கல வைக்கல அப்படின்னா. அதனால நீங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆனா சொல்லலாம், ஃபுல்லா ரிலாக்ஸ்டு. நான் எல்லாம் எப்ப மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வேலைக்கு தேவை பார்க்க வைக்க, ஆல்மோஸ்ட் நான் எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பண்றதே பாருங்க ஜாஸ்தி. இதனால நம்ம வந்துட்டு இதனால நம்ம யாராவது எது சொல்றாங்க சொல்லியாச்சுன்னா சரி, சம்மே சேஃப் குட் ஆல்சோ. பட் உங்களுக்கு நம்மளே பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் தாய், யாரா இருக்கட்டும் ரோட்ல போறவனுக்கு அடிபட்டாலும் நம்ம கூட அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா தான் போக முடியும். நம்ம வந்துட்டு கெட்ட எண்ணத்தோட எதுவும் செய்ய பிரியப்பட மாட்டோம். கடைக்காரன் எப்படி போய் நின்னாலும் பீடி கட்டுன்னு போயிடல, பிசினஸ் கேஸ் ஆகிறே அச்சா என்ன வெரி குட் அப்படின்னு சொல்ற ஆள் நம்ம. ஸோ அதனால வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல்சோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா 4 பேருக்கு லாபம். ஆமா இல்லையா, சும்மா இருந்தீங்கனாலும் சொல்லுவாங்க தெரியுமா, வயசானவங்க எல்லாம் அரை அதே சும்மா கலந்துட்டு போட்டீங்க ஏதோ யோசனை சொல்றாரு. ஆமா, ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹில் டீச்சர்ஸ், ஹில் சே சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா பேச்சு வாக்கில் சொல்லிடுவாரு, ஆனா அது எவ்வளவு பெரிய, இப்ப நீங்க பாருங்க சும்மா விளையாட்டு வாக்கில் வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கு. சுரேஷ், நம்மளுடைய நல்ல காரியங்கள், அதாவது கெட்ட காரியம் இல்லை, நம்மளுடைய நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், நீங்க வந்துருச்சு யூ மெட் ஆஃப் தட் டே ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி குறைஞ்சது வந்து 10,000 மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. மினிமம் நான் மினிமம் நான் ஹோட்டல் அது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுடைய கமிங் அண்ட் கோயிங் அதெல்லாம் ஒரு 10,000 போயிருக்கும். நீங்க எனக்கு அவ்வளவு செலவழிச்சு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆச்சுனா சரி, ஐ வில் டெல் யூ, எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கோ இல்லையோ உங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆயிருக்கும். காரணம் உங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி இருந்திருக்கும். ஐ ஹவ் ஆல்சோ ஆனர்ட் மை பாஸ், கண்டிப்பா. ஸோ அது வந்துட்டு என்னன்னு சொல்லி ஆச்சுன்னா, அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒரு நாள் பார்த்து அதை சொன்னாலும் அரே யார் துமாரா பாஸ்க்கு எல்லாரும் சொல்லுவாங்க சார் தானே, அவங்க மென்டர் ஃப்ரெண்டோட சார் தானே. இப்ப எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா யார்கிட்ட பேசணும்னு சொல்லி தெரியுவாங்க, உங்க ஃப்ரெண்டோ சார் அப்படின்னு. ஓகே, எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாருக்கா சொல்லுவீங்கல்ல, எங்க பாஸ் யார் ஃப்ரெண்டோ சார் அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? சரி, நான் அன்னைக்கு சுரேஷ், இன்னைக்கு எனக்கு அப்ரிசியேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பசங்க யாரா மார்க்கெட்டு போயாச்சுனா சரி, ஓ ஹமாரா குரு ஹை, ஓ ஹமாரா பாஸ் ஹை, ஓ ஹம் குஷிகா ஹை, உஸ்கே வஜஹ சே ஆஜ் மெயின் இதர் ஹூம், இது கேட்கறதுக்கே பெரிய திருப்தியா இருக்கு. நான் ஒருவேளை இந்த இடத்துல நான் எங்கேயாவது தோத்து போயிருப்பேன், தட் டசன்ட் மீன் தட் நம்ம எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கணக்கு கிடையாது. ஆச்சாரியார் வந்து அவரு யாருக்குமே தெரியாது, டெண்டுல்கர் தான் தெரியும். அதுக்கப்புறம் தானே அவருக்கு மென்டர் வந்து மென்டர் தானே, அவர் யாரும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவரு ஜெயிச்சாரு ஜெயிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவர் யாரும் ஜெயிக்க வச்சாங்க அதான் பார்ப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி நான் இன்னொருத்தரும் யாரையும் பார்த்தேன், அந்த அவரு என்னன்னு முக்கியம் இல்ல. இப்போ ஜிம்ரான் வந்துட்டு ரொம்ப பெரிய ட்ரைனர், அவ்வளவு பெரிய ஃபேமஸா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன தேடணும் தெரியுமா, இவரோட மென்டர் யாரு யாரு யாருன்னு தேட ஆரம்பிச்சேன். ஏர்ல் நைட்டிங்கல்னு சொல்லி அவரோட மென்டர். ஓ அப்படியா, அப்போ அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல, ஆனா ஸ்டூடெண்ட்ஸால அவருக்கு பெருமை, இவர் தான் அவர் மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஸோ நம்ம வந்து படிக்கிறது தானே அதிகமான டைம் நம்ம செலவழிக்கணும். அதாவது இப்போ நீங்க எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க இந்த 5 அப்படின்னு சொல்லியாச்சு, இது எனக்கு ட்ரம்ப் கார்டு மாதிரி, ட்ரம்ப் இது மாதிரி தெரியுது. உண்மையிலே சொல்றேன், சீரியஸா நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல ஐடியா இல்லையா, இது 5 வச்சு போயிட்டே இருங்க, எதுல கிளிக் ஆகுதோ அதை வச்சுக்கணும், மற்றதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. நீங்க செய்யறத நான் பார்த்துருக்கேன் சுரேஷ், நீங்க எங்கெல்லாம போய் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் போய் நீங்க போயிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். எல்லாம் ஃபெயிலியர் தான், நான் அதை கனெக்ட் பண்ண கிட்டத்தட்ட 22 பிசினஸ் பண்ணிருக்கேன், எல்லாம் லாஸ் அந்த மாதிரி. இப்போ உங்க வந்ததுக்கு அப்புறம் இட்லி பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் சரியா போகல. அதனால அந்த ட்ரை வந்து நடந்துகிட்டே இருக்கணும், அதுல எந்த ஸ்டாப்பும் கிடையாது. நேரில் இல்லையா? ஆமா, நேரில் இல்ல. என்ன இட்லி பிசினஸ் எப்படி பண்ணீங்க? இட்லி இல்ல, இட்லி போட்டு நான் வெளியே போட்டு உட்காந்துட்டு அதை சேல் பண்ணிட்டு இருந்தோம். பட் எல்லாரும் அது காம்படிட்டர் இருக்காங்க, கம்பேர் பண்றாங்க, குவாலிட்டி கொடுத்தா நம்ம வேல்யூ ஃபார் மணிங்கற பாப்பாங்க.
கூட கொடுத்தா அப்படி இல்லை அப்படி ஒரு இதுல இருந்து சரி அப்போ விட்டாச்சு அதை. அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம சூப்பு கூப்பு நான்வெஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஓடிட்டு இருக்கு. கடை போடலாமா இங்க என்ன? இப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட 11 ஃபிளாட்ஸ் ஆயிடுச்சு இங்க. ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு 3.5 crore வந்து அவங்க சேல் பண்ணி கிடைச்சிச்சு. அது வந்து இமிடியேட்டா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் இல்லையா? கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க இருக்க பிளாட்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பாயின்மெண்ட் அந்த வீடுகாரன் எனக்கு நீ கம்மி கொடுக்கடா இன்னியாலதான் உனக்கு 2 லட்சம் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இப்படி வாங்கிச்சு. டோட்டல் இப்ப இந்த பில்டிங்ல 48 பிளாட்ல 11 பிளாட் நம்ம பிளாட், 10% 20% நாங்க தான் அங்க, 25% உங்க இது. வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு நாள் பில்டிங்கே வாங்கிருவீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்துல. அவ்வளவு பேரும் ஓடிவே நீங்க தான் அந்த குடவுன அந்த இது கார்டன் அது இது எல்லாம் உங்க இதா இருக்கும். உள்ள உங்களையும் கேட்காம யாரும் எல்லாம் வர முடியாது. ரெண்டு பேரும் என்ன தெரியுமா, இவங்களெல்லாம் எங்களை விரட்டி விட்டாங்க. இல்ல நாங்க எல்லாரும் 5 வீட்டுல வடகி இருந்தோம், ஒரு வீடு தான் சொந்த வீடு. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா ஓனருக்கு லெட்டர் எழுதி இவங்க எல்லாரும் காலி பண்ணுங்க அப்படின்னு எங்களால விரட்டினாங்க அவங்க. சரி, நாங்க உடனே என்ன பண்ணா, அன்பார்ச்சுனேட்லி ஒரு பொண்ணு வந்து நாண்டேட்ல இருந்து வந்துருந்துச்சு. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து ஹைகோர்ட் இங்க டெல்லியில ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட் அவரு. இவரு என்ன பண்ண, அந்த பொண்ணு அங்க இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அண்ணன்ட்ட பேசு, அண்ணன் பேசி ஒண்ணு இல்ல, அவங்கள நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க, அவங்கள நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு. நாங்க இருக்கிறது வாடகை வீடு, நிறைய பேர் பயந்து போயிட்டு நீங்க காலி பண்ணிருங்க காலி பண்ணிருங்க சொசைட்டி கோபப்படுறாங்க அப்படின்னா அது எப்படி காலி பண்ண முடியும், எதுக்குதான் காலி பண்ணுவோம், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு. அதனால உடனே அவங்கள்ட்ட சொசியலஜி சரி ஓகே நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிங்க அப்படின்னா, அவ்வளவு பேர் மிரண்டு போய் அதோடு விட்டானவங்களை. எங்களுக்கு வேலை ஜோலி கிடையாது, நாங்க பகல் ஃபுல்லா வீட்டுலதான் இருக்கோம், கோர்ட்டு கேஸ் எங்கனாலும் அலையுவோம், இவன் காலையில போயிட்டு நைட்டு வரணும், இவன் அலைய முடியுமா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை இந்த பிளாட் விட்டு விரட்டணும்னு நினைச்சவங்க முன்னாடி இன்னைக்கு 11 பிளாட் எப்படி இருக்கும் புரியல. அன்னைக்கு கேட்டு போட்டு வாங்கிட்டு போகும்போது சொன்ன மாதிரி வீட்டை காலி விட்டாரா அப்படின்னு நிறைய பேர் காலி பண்ணுவாங்க. வீட்டுங்க செக்ரட்டரி இங்க சேர்மன் ரெண்டு பேரும் காலி பண்றியா சொல்லி கூட 5 லட்சம் தரேன் அப்படின்னு. எப்போ வேண்டாப்பா வேண்டாப்பா அடி பெரிய விட்டாலே எல்லாம் அதே மாதிரி சர்ப்ரைஸாவும் ஆயிருக்கும்ல அவங்களுக்கு, இவ்வளவு பைசா உங்கள்ட்ட இருக்காங்கிற மாதிரி ஒரு வேளை யோசிக்கலாம். ஆனா இன்னொன்னு விஷயம் தெரியுமா, எல்லாம் கேஷ். எனக்கு இனி வந்து தாத்தர் பண்றான் இவன் வக்கீல் இப்போ. அதாவது எந்த இடத்துல நம்மள என்ன பண்ணாங்களோ இன்னைக்கு அந்த இடத்துல இப்படி. இன்னும் எஸ்ஐஎஸ்ல இருந்து எனக்கு 60 marks இருந்துச்சு, அப்போ டிஸ்டிங்ஷன் மட்டும் தான் எஸ்ஐஎஸ் மட்டும்கள வந்து அட்மிஷன் கிடைக்கும். எனக்கு நான் போடவே இல்லை, நான் வடலாளுக்கு ஒரு சொத்த காலேஜில் படிச்சு வந்தேன்.
அதுக்கப்புறம் நான் எஸ்ஐஎஸ் காலேஜுக்கு நான் ட்ரைனரா போனேன், கோச்சஸா கோச்சா போய் ட்ரைனிங் பண்ணி போனேன். அப்ப நான் உள்ள போ கோட்டு கிட்டு போட்டு உள்ள அடிக்கும் போது நான் பார்த்தேன், இந்த காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் தர வேண்டியதா, இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு தாதா படிச்சு கொடுக்க போற வேண்டியது. அந்த மாதிரி எவன் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம பண்ணி காட்டணும், அவ்வளவுதான். வேற வேணாலும் இல்ல இல்ல, தட் இஸ் வெரி வெரி ட்ரூ சார். ஏதோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நம்ம வந்துட்டு ஏதோ ஒண்ணு ஏதாச்சுமா சொன்னதெல்லாம் நீங்க வந்து எடுத்து இந்த அளவு பண்றீங்கன்னு தெரியாது, உண்மையிலே பெருமையா இருக்கு. நான் எப்பவுமே உங்களைய பத்தி சொல்லுவேன் போது சொல்லும் போது, அன்னைக்கு கூட அந்த பையன் வந்து அந்த இது அனுப்புனான், திரும்ப அனுப்புனான்ல, அப்ப அவன் சொன்னேன், சுரேஷ் வாஸ் ஜஸ்ட் நத்திங், ஆனா இன்னைக்கு எவ்வளவு கேப்சர் பண்ணி என்ன காங்கர் பண்ணி என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி, இட்ஸ் ரியலி அமேசிங். இல்ல இல்ல, அவர் பார்த்தா எனக்கு தெரியுது, அவருடைய இதுல தெரியுது, சச் எ பர்சன். அதாவது அவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் பண்ணிட முடியாது, எல்லாரும் சுரேஷ் பண்ண முடியாது. சுரேஷ் நீங்க நம்பினாலேதான் நம்பட்டாலேதான் வெற்றி அப்படின்னு சொல்லியாச்சு, எத்தனை பேர்கிட்ட இருக்கு சுரேஷ்? இப்ப நான்லாம் பாருங்க, நான் இதுல இருந்தேன், அதுல இங்க விட்டு போன உடனே அப்படியே நான் கீழே தான் போயிட்டே இருக்க உடனே நான் மேல வரல. நான் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கோ ஒரு கட்சியா எதுவும் பண்றதோ இருந்துட்டு இல்லாம போச்சே. சானவா சொல்லுவாரு, சானவா சொல்லுவாரு, ஏன் முன்னால வந்து இந்த பயலெல்லாம் பரதேசி பயலுவ, அதாவது ரொம்ப இதா சொல்லுவாரு, நாசுக்கா பேசுவாரு. சி திஸ் ஃபெலோ டசன்ட் ஹேவ் எனி திங்னு சொல்லிட்டு, ஒரு மெமரியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, ஒண்ணும் முடியாது. ஆனா சி அந்த ஒரு ஒரு ஆள் ஒண்ணு உண்டு, அவன் இன்னைக்கு ஹீஸ் காட் அ ஃபிளீட் ஆஃப் 12 லாரிஸ், ஷிப்பிங் கம்பெனில பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆயிட்டான், பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். இவரு உங்களுக்கு தெரியாது, அந்த பையன் வந்து பிரிட்டோ, பிரிட்டோன் பேரு கனகராஜ் பிரிட்டோன்னு சொல்லிட்டு ஷிப்பிங்ல. இன்னைக்கு போய் ஷிப்பிங்ல போய் கேட்டாலே கனகராஜ் பிரிட்டோன்னு கேட்டானா, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். காக்ஸ் அண்ட் கிங்ஸ்ல மெமரி, அவ்வளவு மெமரி, நம்மளை மாதிரி ஆளு ஒண்ணுக்குமே உதவ மாட்டான். ஆனா முயற்சிகள் உங்களை மாதிரி அடிச்சு பிடிச்சுதான் போவோம், அடிச்சு பிடிச்ச பேசும்போது எப்படிமா பேசுவான். நீங்க எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் நான் அப்படியே சாந்தமாயிருங்க, அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசி, ஆனா உங்களை கவுக்கணுங்கிற மாதிரி என்னத்தோட பேச மாட்டாரு. வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி பவ்யமா இருந்து, ரொம்ப பவ்யமா. இப்பவும் பார்த்தானா சரி, எப்படி இருக்கீங்க, கையை எப்படி கையை கும்பிடுற மாதிரி தான் பண்ணுவாரு. தமிழ்நாட்டுல இருந்து அவங்க அப்பா ரொம்ப வசதியா பெரிய இதுல என்ன சொல்றது, இன்கம் டாக்ஸ் இதுல இருந்தாரு அவரு. இப்ப பையனும் அதே மாதிரி கெட்டிக்காரனாயி, அவன் அண்ணனால வர முடியல, ஆனா இவன் வந்துட்டான். அப்ப சானவன் சொல்றாரு, நான் அவ்வளவுலாம் படிச்சு நாலேஜ் எல்லாம் இருந்து எனக்கு பயம், இதை செய்தா அதாயிருமோ, அதை செய்தா இதாயிருமோ. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சுரேஷ், அவங்க அதை சொன்னா எப்படி, நீங்க அது சும்மா போங்க அடிச்சுட்டு போவன் என்ன சொல்லிட்டு போ. அத மாதிரி நான் அவட்ட சொல்லும் போது சொன்னாரு, எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் பண்ணலாம், புத்தி இருக்கு, எப்படி பண்ணும் எல்லாம் தெரியும், பிசினஸ் எப்படி பண்ணும், பிசினஸ் லாஸ் ஆயிட்டுன்னா எனக்கு அதுதான் முன்னாலும் தெரியுது. அதை பயந்து போய் இதை செய்யாம இருந்துட்டு இன்னும் காலம் கடந்து போச்சு. இப்போ நான் முடி நினைச்சு கிளவனா என்னத்த பண்ண, இப்படியே ரிட்டையர் ஆகி இப்படி போக வேண்டியது அப்படி சொல்லுவார் அவரு. ஸோ வெரி ஃபியூ வில் ஹாவ் அ கட்சி ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் அது. அதாவது நீ மயிறு நீ என்னத்தையும் சொல்லிட்டு போடா, ஓ வாய் நீ சொல்றேன், அதான் சொல்லுவாங்களே. நான் வந்துட்டு இப்போ ஒரு சும்மா இருக்கு, நான் வந்துட்டு இப்ப எல்லாரும் சொல்றதையும் கேட்டேன்னு, சரி நான் எப்போ தான் யோசிச்சு பேச போறேன், எப்போ தான் செய்ய போறேன், அந்த க்வெஸ்சன் நம்ம கேட்கணும். அப்ப நீ யாரு, நீ யாரு, நீ என்ன செய்ய போற? இல்ல அவங்க அப்படி நினைப்பாங்களோ, இவங்க எல்லாரும் நினைப்பாங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது நிறைய பேர் சொல்றாங்க, கிடைக்குமா உங்களுக்கு, எவ்வளவு கிடைச்சிட்டு நீ நேத்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நீங்க உடனே ஓடி போய் ரேஸ்ல பிரைஸ் கிடைச்சிட்டான்னு கேக்குறீங்க. கரெக்ட் சுரேஷ், நான் ஒன்னாம் தேதி தொடங்கியிருக்கேன், நான் ஒன்னாம் தேதி தொடங்கியிருக்கேன். உங்களுக்கு யாராவது இது பண்ணிட்டாங்களா, ஜாயின் பண்ணிட்டாங்களா உங்க இதுல? அதாவது என்ன, முதலே அடிச்சிரு, அதாவது இதுலயே சாத்திருவா, உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா, அதோட முடிஞ்சு போ, இத மூடிட்டு போங்கிற மாதிரி. இவங்க எல்லாரும் சொல்றது நம்மள பாதிக்கவே கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அதான் அதான் நம்ம கான்சென்ட்ரேஷன் நம்ம விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது நம்ம போதும். எனக்கு நான் ஒரு ரொம்ப தெளிவான ஃபார்முலால இருக்கேன், நான் பார்த்த விஷயங்களும் கேட்ட விஷயங்களும். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒருத்தனை பார்த்தவன, இவங்களோட தாட்ஸ், இவங்களோட திங்கிங், இதை எதை மாத்தினா இது சரியா இருக்கும் அப்படி எனக்கு தெரியுது இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது. அதனால சைக்காலஜி படிச்சுட்டீங்க நீங்க? படிக்கல நான், ஆக்சுவலி நான் என்னோட அனுபவத்துல இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 100,000 வரை நான் கிராஸ் பண்ணிருக்கேன் என்னோட, நான் டோட்டல் பார்த்து பார்த்தேன். வெரி குட். ட்ரைனிங்ல மீட்டிங்ல இப்போ பாம்பேல வந்து நீங்க எந்த மாருதி ஷோரூம் போனாலும் அங்கே இனியே தெரியும், நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். மாருதி ஜுவல்லரி கடை எங்க போனாலும் 50% தெரியும், இது
அப்படி பிக் பஜார் இது அந்த மாதிரி ஒரு 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 கணிப்பு தெரியுது. இவன் எங்க ஸ்டக்காக நிற்காங்க, இதை உடச்சு அவங்க வெளியே வந்துடலாம். படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சர்டிபிகேட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என்னால அப்படி பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ண முடியும், பண்ண முடியும். நான் அந்த முயற்சி தான் பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லாரும் கூடயும். நீங்களும் வந்துடலாம், வந்துடலாம், கண்டிப்பாக வரலாம். நான் என்னென்ன செஞ்சேன்னா அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு முன்னாடி மென்டர் யாரெல்லாம் என்ன செஞ்சாலும் அது செய்யுங்க. எல்லாம் சேர்ந்து வடிவமைச்சு ஒன்று செட் ஆகும் போது தான் பண்ணும். ஒன்றில் பெருசாக இருப்பாங்க, இன்னொன்றில் அவுட் ஆயிருவாங்க. கரெக்ட். நான் தான் பேசியிருந்தேன், பெரிய இன்டெலிஜென்டாக இருப்பான், பற்றி சோடப்பட்டி பொட்டில் போட்டுட்டு பேக்கு மாதிரி இருப்பான். சம்பாதிக்கும் இன்டெலிஜென்டா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இது தெரிய இது தெரியல. அது அது எனக்கு ஐ எம் வெரி கிளாரிட்டி. நீ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னா, நீங்க நான் சொன்னது எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. கரெக்ட். இந்த தாட்ஸும் பாக்குற விஷயம் செய்யற விஷயங்களும் அப்படி நீங்க தான் சொல்லி தந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்றதை சொல்றேன். இந்த நான் இல்லை அப்படி கிடையாது சுரேஷ். என்ன தெரியுமா, நீங்க நான் சொல்லி கொடுத்தது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மேல் புல் இருக்குல்ல மாடு மேயும் தெரியுமா, மேல் புல்ல மேய்ஞ்சு விட்டுட்டு நான் வந்து இதுதான் இப்படிதான் மேயணும் மேயணும் விட்டேன். ஆனா நீங்க உள்ள போயிட்டு இந்த புல் எங்க வளரும் எப்படி வளருங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ நீங்க வந்து மாடு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அங்க போயாச்சுன்னா அங்க புல்லு முளைஞ்சிருக்கும். அந்த முளையறதுக்கு நீ என்னத்தோ கண்டுபிடிச்சிருக்கீங்க சுரேஷ். நீங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள புக்கை வாசிச்சிருக்கீங்களா எப்பமாவது? இல்ல இல்ல வாசிக்கல. இஸ்ரேல் இஸ்ரேல் இல்ல வாசிக்கல. புக் வாசிங்க சுரேஷ். இஸ்ரேல்காரங்க எப்படி முன்னேறி வந்தாங்க, சின்ன நிலம் தான், கேரளா தான். கேரளா உள்ள வடிவமான அமைப்பு தான் இன்னைக்கு உலகத்துக்கு விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும் ஓர பத்தி, அந்த ஓர் என்ன ஓர்னு. அதாவது அவனால 120 பேர் தான் இருக்கான், 200 பேர் தான் இருந்தான். ஆனா அவனுடைய 20,000 பேரை க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னும் சொல்றான் அந்த மிச்ச ஆளை அனுப்புனா தான் விடுவேன். அதாவது என்ன தெரியுமா, ஒட்டுக்க மெசேஜ் செய்யுமா, ஏன் ஆள் ஒரு ஆள் நீ தொட்டன்னு வச்சுக்கோ, 100 பேரை கொண்டுருவேன். வாய் கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கணும். நீ யாருன்னு நினைச்சிருக்க, இனி என்ன லேஸ்பட்டவனா? அது அந்த இதை வேர்ல்டுக்கு தே ஆர் இன்ஃபார்மிங் தி வேர்ல்டு. கரெக்டா? சோ அதனால பவர்ஃபுல், சோ பவர்ஃபுல், இன்டெலிஜென்ட், வெரி பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட். அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த பாருங்க, நீங்க தண்ணியை சட்டி செடிக்கு தண்ணியை ஊத்தி 10 வாரியை ஊத்திட்டு வந்துடுவீங்க. என்ன அவன் ட்ரிப் சிஸ்டம் வச்சான், நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு இடத்துல தண்ணி ஊத்தின போதும் செடிக்கு தண்ணி வருஷம் முழுவதும் போயிட்டே இருக்கும். நீங்க நீங்க பைப்ல அதை ஆன் பண்ணி விட்டா போதும். இப்ப வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்யுது, நீங்களா போயிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை பவுடர் போட்டீங்க, சுவிச் ஆன் பண்ணிட்டு வந்துடுறீங்க, காஞ்சது எடுத்து காய போடுறீங்க, புரியுதா? சோ இந்த மிஷினை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் செய்து வரான், எல்லாத்தையும் செய்யறான். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, ஐ கேன் ரீட் த பாடி பிஃபோர் ஐ சீ ஹிம் ஆல்சோ. இப்ப அவன் வாயத்தி உளத்தும் போதே தெரிஞ்சு எந்த அளவுல உளத்துறான் அப்படிங்கிறது. அதுக்கு அவனுக்கு என்ன மருந்து அப்படி கண்டிச்சிட்டீங்க, அந்த மருந்து கண்டுபிடிங்க. அப்படின்னா இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கும் சேஞ்ச் ஆறதுக்கும் மாற்றதுக்கும் அதுதான் காரணம். என்னன்னா அந்த மருந்து கொடுத்து சரி பண்றாங்க, சேஞ்ச் ஆகுது, பணம் கொடுக்காங்க, ஃபீஸ் கொடுக்காங்க, போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் ஐ டோன்ட் டூ இட் ஃபார் மணி ஹியர். அண்ட் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு சாரை வியாபாரி வந்து என்கிட்ட வந்தாங்க கோச்சிங்க்கு, எனக்கு ஐடியா கொடுங்க, இந்த 5 கோடி எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் சொன்னேன். அப்புறம் சொன்னா எனக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க, நானும் பார்க்கும்போது பணம் திமுரு இதெல்லாம் இருக்க வேண்டாம். நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு கோச்சிங்கே தேவையில்ல, அனுப்பிட்டேன். ஐ எம் வெரி ஜெனியூன் டு மை ப்ரொஃபஷன். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா மட்டும்தான், நம்ம ஏதாவது கோச்சபிளா இருப்பாங்க இல்லையா, சொன்னா அவங்களுக்கு புரியும், கோச்சபிள் தெரியும், அது அவங்களால கோச்சபிள் இல்லைன்னா எடுக்க மாட்டேன், புரியலன்னா எடுக்க மாட்டேன். அப்படி அந்த மாதிரி ஸ்டிக் டு இட் தட். அந்த மாதிரி அதே மாதிரி சிலவங்க வந்து ஜேன்றவங்க, அதுக்கப்புறம் அது ஜெயிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் புரியதுக்கும் நான் சொல்லுறதை கேட்கறதுக்கும் பல வருஷங்கள் ஆகும். ஐ வில் பி தேர் வித் தம், 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூடியே இருப்பேன். நீ என்னைக்கு தெரிஞ்சுதையோ, உனக்கு என்னைக்கு நான் சொல்லுது புரியுதோ அன்னைக்கு வரைக்கும் இருக்கவா அப்படின்னு. ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி வந்துட்டு சண்டை போட்டு போயிருவாங்க, அப்புறம் சண்டை போட்டு போயிருவாங்க, 3-4 தடவை வந்து இப்ப பொறுமையா உட்காந்து எல்லாம் பாத்துட்டு கேட்டுட்டு இருக்கு. நான் இதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்கு. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு எத்தனை வருஷம் வரணும் போ, எனக்கு கொடுத்த பைசாக்கு 10 மடங்கு சம்பாதிக்கணும், செம்மையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சக்ஸஸா இருக்கணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். இட் இஸ் நாட் தட் ஏன்னா 3 மாசம் உங்க கோர்ஸ் முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு போங்க அடுத்த பைசா கொடுங்க அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி எவன்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கானா சம்பாதிச்சிட்டு இருக்கான், அவனை அடுத்த துட்டு கொடுத்தவன நீ இல்லை கிளம்பு அப்படின்னு. நான் வந்து சாது தந்துலாம் கிடையாது, எவ்வளவு சம்பளத்துக்கு என்ன பண்ணிட்டு தெரியணும், அது மாதிரி துட்டு வரணும், இல்லைன்னா ஓடி இருக்கிறது அப்படி வட்டி விட்டேன். அது மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு 500 வாங்கிட்டு கூட நான் சொல்லி கொடுத்து அவங்களை கூட்டு வந்திருக்கேன். அது இன்னைக்கு நான் ஒரு 500 கொண்டு எனக்கும் சொல்லி தந்துருங்க. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா கடன் போட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன கொடுத்தாலுமே எனக்கு வந்து நான் அந்த கடனை அடைக்கவே முடியாது. இல்ல ஏன் தெரியுமா சுரேஷ், அது வந்துட்டு எப்படி தெரியுமா, நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து நீங்க ப்ரொஃபஷனலா பண்ண தொடங்கிட்டீங்க, ஆனா நான் வந்துட்டு என்னுடைய என்ன மிஸ்டேக்ஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஐ குடன்ட் ரெக்கவர். அதை நான் வந்து எனக்கு தெரியும் என்னென்ன இல்ல, நான் நினைக்கிறேன் நான் சில சில விஷயங்களா பாக்குறேன், அந்தந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் வர உங்கள்கிட்ட வரேன்னா
என்ன என்ன தரணும், என்னால முடிஞ்ச என்ன தரணும் தந்துடுறேன். உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நான் வாழ்க்கை ஃபுல்லா நான் கிட்ட 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேன், ஆனா நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் உங்ககிட்ட படிச்சதுக்கு நான் பணம் கொடுத்து முடிக்கவே முடியாது. முதல்ல நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவேன், நான் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன், அப்புறம் நீங்க எனக்கு கொடுங்க சரியா. இந்த ஜென்மத்திலே கொடுக்க முடியாது. நான் என் வாழ்க்கை முழுதும் உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் பெருமைக்காகவோ பீத்துக்காகவோ சொல்லல, நான் உங்களைய வந்துட்டு ஃபிளாக்டரி மாதிரி நினைச்சிடாங்க. ஆனா நான் வந்து யோசிக்கிறேன், அதாவது ஜீசஸ்ட போய் 10 பேர் போனாங்களாம், ஏதோ நன்மைக்காக போனாங்களாம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் போயிருக்காங்க, கடவுளே எங்களுக்கு இது தாங்க அதை தாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. திரும்பி போகும்போது எல்லாரும் திரும்பி போறாங்க, வேலை முடிச்சுட்டு போறாங்க, போயிட்டு ஒருத்த மட்டும் திரும்பி வந்துட்டு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவர் சொல்றாரு, 10 பேர் வந்தாங்களே எல்லாம் வாங்கிட்டு போனா நீ ஒருத்தன் தானே வந்திருக்க திருப்பி சொல்றதுக்கு. அத மாதிரி சுரேஷ் நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா வந்துட்டு எந்த வித கெட்ட எண்ணங்களும் இல்லாம, கடவுள் சத்தியமா சொல்றேன் சுரேஷ், எந்த வித கெட்ட எண்ணம் இல்லாம தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கு நான், யாரு நான் தான் ரோட்ல போறவனு கூட நான் சொல்லி கொடுப்பேன், ஐசா மத் கரோ கியூக்கி ஆப்கோ ஐசா இல்லாங்க ஏ லக் ஜாயங்க ஆப்கோ இஸ்கே ஐசா ஐசா ஜாவ் அப்படின்னு சொல்லும் போது இன்டென்ஷன்ஸ் வேர் வெரி குட். My good intentions was from my heart. என்னைக்கு யாருக்கு நாளைக்கு இன்னைக்கு என்கிட்ட வந்து யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாலும் சரி, ஐ வில் ஆல்வேஸ் ஓப்பன் மை ஹார்ட். நீங்க ஹார்ட்டை திறந்து பார்த்தாலும் திறந்துல இருக்கு இது, இட் வில் கம் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்ல எத்தனையோ பேரும் சொல்லி கொடுத்து நீங்க ஒரு ஆள் திருப்பி வந்துருங்க, நானும் அதே கேள்வி மற்றவங்களாம் எங்க போனாங்க, நீங்க ஒரு ஆள் தானே வந்து தேங்க்யூ சொல்ல வரீங்க இதெல்லாம் சொல்லி. ஆனா டெஃபினெட்லி சுரேஷ் தட்ஸ் ஐ டோல்ட் யூ இல்லையா, I am in a very distressed mood. என்ன மூடுனா இப்போ நான் எப்படி இந்த பைசா விஷயத்தை எப்படி சமாளிப்பேன், என்ன மாதிரி பண்ணுறது, கடவுள்கிட்ட எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் சக்ஸஸ் ஆக முடியாது. பிஸ்னஸில் பார்த்தானே இப்போ ரொம்ப, அதாவது 4-5 பேராக இருந்தது இப்படி குறைஞ்சி குறைஞ்சி ஒருத்தன் மட்டும்தான் வந்து நிற்கான். எப்படின்னு சொல்லி நம்ம இதில் எப்படி தெரியுமா, பிஸ்னஸுக்கு நம்ம போகும்போது அவன் வந்துட்டு அட்வான்ஸ் ஆகுதுன்னு கேட்டான், யாரும் இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டேங்குது. ஸோ ஒருத்த மட்டும்தான் தொங்கியிருக்கான் அட்வான்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவனை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. மிஸ்ஸஸ் வந்துட்டு நிறைய கோட்டாலாம் பண்ணி வச்சிட்டான், ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதாவது நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், யாவும் இருக்கா பூனை கதை சொல்லியிருக்கேண்ணா, சுட்டதானே அந்த கதையை வச்சுதான் இருக்கேன். செவுட்டுல அரைஞ்சிருக்கணும், என்னைக்கு இன்னொரு 30 வருஷத்துக்கு மேல அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆளா இருந்திருப்பீங்க, அதே கோடீஸ்வரனா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ விட்டுட்டீங்க, இப்போ அடிச்ச என்ன பிரயோஜனம், இப்போ இந்த பொசிஷன்ல சுரேஷ் என்னைய அந்த ரைட் ஹேண்ட் இந்த பலம் இருக்குல்ல அதை வச்சு அடிக்கிறா என்னைய, என்ன சொல்ல முடியும்னா. ஆனா நான் தொட மாட்டேன் அவளை, இந்த நிலைமையில கூட நான் அவளை அடிக்க மாட்டேன், ஏன்னா இப்ப அடிச்சா சேர்த்து போயிருவேன். ஆனா என்ன சொல்ல வர்றது, அன்னைக்கு நான் அடிக்கல, இன்னைக்கு நான் அடிக்க அடி வாங்குற பொசிஷன்ல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். சரி சரி, சோ தட் மிஸ்டேக் ஐ மேட், சோ ஃபார் தட் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நான் அந்த குற்றத்துக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பாளி. அதனால நான் வந்து என்ன செய்வேன் இப்போனா, நான் உங்கள்கிட்ட வந்து நான் எதையாவது ஒன்று படிக்கிறேன் எதையாவது ஒன்று செய்யறேன்னு சொல்லியாச்சுன்னா நான் வைக்கப்பட மாட்டேன் சுரேஷ். ஐ டோன்ட் ஹாவ் ஈகோஸ், முதல்லேருந்து எனக்கு ஈகோ கிடையாது. பட் ஆனால் டிஃபெண்டிங் மை பீப்புள்னு சொல்லியாச்சு நான் என்னுடைய ஈகோ பயங்கரமாகும். இப்போ நீங்களாம் கூட்டமாக இருக்கீங்க, யாராவது உங்களை யாராவது சொல்லிட்டேன்னா டக்குன்னு எனக்கு வேலை செய்யும் சுரேஷ், எனக்கு வேலை செய்யும். நீ இன்னைக்கு வந்துட்டு நீ 10 பேரோட நிக்க சொல்லிட்டு யாராவது 10 பேர்ல யாராவது ஒன்று சொல்லிட்டேன்னு அனுப்பிட மாட்டேன். இதனால மேரா சாத்ம கடாய மேக்கிங் சொல்லுங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ டிஃபெண்ட் மை ஹோல் டீம், வெதர் இட் இஸ் மை டீம் ஆர் நாட், கூட நினைக்கும் கே மேரே சே பாத் கரோ கே கே கரனே கா உஸ்கோ மாரனே கா உஸ்கோ மேரே கோ பெஹலா மார் கே ஜாவ் தூ. அந்த மாதிரி தான் பேசுவேன் ஒன்லி, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் இன் மை எனி இன்டென்ஷன்ஸ் இன் மை ஹார்ட். கெட்ட எண்ணங்களோட நான் வாழ்ந்ததே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் விட்டுட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, நோ ரெக்ரெட்ஸ். அவங்க கூட இருக்காங்களா இல்ல? அவ அங்க இருக்கா? அவள ஹோம்ல விட்டுட்டேன். ஹோம்ல விட்டீங்க, இப்ப நீங்க தனியா இருக்கு? ஆமாமா. ஓகே, இப்ப டிராவலிங் எல்லாம் பண்ண வேண்டிய இருக்குமா உங்களுக்கு? இல்லை, நான் ஏறக்குறைய குறைச்சிட்டேன் சுரேஷ், ஏன்னா பிகாஸ் நான் சி ஐ எம் டு ஏர்ன் 30,000 ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் 20,000. அப்போ அது என்ன மத்தலப், வாட் இஸ் த யூஸ்? ஐ ஆம் ஜஸ்ட் ஏர்னிங் 10,000. இந்த இதுக்காக நான் பையை தூக்கிட்டு நாய் மாதிரி அங்கே இங்கே அலைய வேண்டியதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால தான் நான் வந்து இது இதை மாற்றணுங்கிறதுக்காக இதை பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ இவ்வளோ உங்கள்கிட்ட பேசுனதுக்கு கேட்கும்போது ஐ ஷுட் ஆல்சோ டேக் சம் ட்ரைனிங்.
விச் இஸ் ரிக்வயர்ட். நான் வந்துட்டு இந்த வயசாகி போச்சுன்னு நினைக்கவே மாட்டேன். இப்பவும் மியூசிக் எல்லாம் டைலாம் அடிச்சுதான் வரும், உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. புரியுதா? இல்ல எனக்கு இந்த வெள்ளை 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 எவ்வளவு இருக்கோ எனக்கு அவ்வளவு பணம் வரும். எனக்கு எனக்கு அந்த அந்த எண்ணம்லாம் வரவே இல்லை இன்னும். நினைச்சிட்டு இருங்க சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு அப்படி அப்படியே போவோம். இது இட்ஸ் எ கேஷுவல், இட்ஸ் நதிங் ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் அந்த மாதிரி. நான் ஒண்ணுமே பண்ணல சுரேஷ், சுரேஷ் நான் ஒண்ணுமே பண்ணல, சத்தியமா சொல்றேன். நான் 6ஆம் தேதி ஊருக்கு போறேன். 6ஆம் தேதி நைட்ல எனக்கு வண்டி. சரி, புரியுதா? 6th ட்ரெயின் ஃப்ரம் தாதர். தாதர், ஓகே. சரியா? அதை வந்து சேஞ்ச் பண்ணி நான் கல்யாண் மாத்திக்கிறேன். சூப்பர். சரியா? சூப்பர். சரியா? So that I can come from there, I will take, I'll bring my packages. Super, super. நான் உங்களை பார்க்க வரும்போது, நான் ஊருக்கு போகும்போது உங்களை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போனோம். லக்கேஜோட நீங்க நான் எவ்வளவு செலவழிச்சு அப்படின்னு முக்கியத்தை விட, அந்த கடைசி மூமெண்ட்ல கண்டிப்பா அந்த மூமெண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களை பார்த்தே ஆகணும் எடுத்து அந்த எஃபர்ட் தான் நினைச்சிட்டு இருக்கேன். லக்கேஜோட நாங்க தூக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் நாங்க. அதே மாதிரி பண்ணிடலாம். அப்படி வந்துருங்க நீங்க ஒரு 2 நாள். நம்ம வந்துட்டு கடிஜத்து கூட நீங்க எந்த போடலாம். இங்க இருந்து கடிஜத் எந்த வண்டி? எந்த வண்டி? என்னுடைய வண்டி வந்து 1 month 01 month. இதுதானே? இது நம்ம இதுதான். தாதர் டு திருநெல்வேலி. திருநெல்வேலி அதுதான். அது நாங்க எப்பவும் இங்க தான் படிப்போம். உங்களை நான் இங்க கரெக்டா உங்களை இங்க கரிஜத்துல ஏத்தி விட்டுறலாம். சரி, அப்ப நான் வந்துட்டு அப்போ டிக்கெட் மாத்தணும்ல? நான் ஆமா சொல்லணும், பட் ஆமா போர்டிங் வந்து கரிஜத்துன்னு சொல்லணும். அங்கேயே தங்க வேண்டியது இருக்கு. வெனஸ்டே. நீங்க சொல்லுங்க, என் வேலை என்ன இருக்கு? டேபிள் சும்மா உட்காந்துருங்க, வேற ஒரு இதுவும் கிடையாது. டேபிள் ஏதாவது இருக்கா? சும்மா உட்காந்து ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்களா? நீங்க கரெக்ட். இது சுரேஷ், அப்ப நான் இன்னைக்கு கிளம்பி வரேன். அப்போ வந்துருங்க, இன்னைக்கு வந்துருங்க. ரைட், டன். நீங்க புதன்கிழமை இல்லையா? ஆமா, இன்னைக்கு கிளம்பிடுறேன். எனக்கு ஒரு வேலை, எனக்கு இதை விட முக்கியமான வேலை கிடையாது சுரேஷ், டு பி வெரி ஃப்ரங்க். நான் வந்துட்டு ஏன் சொல்றேன்னு சொல்லியாச்சு. சரி, இந்த எறும்பு இருக்குல்ல, தண்ணியில மாட்டுச்சுன்னா என்ன பண்ணு தெரியுமா? எதையாவது பிடிச்சி எங்க, அது என்ன தெரியுமா, கட்டையை பிடிச்சிட்டு மேல போயிரும். அதுக்கு தெரியாது இது கரைக்கு தான் போகுது. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனம் மாறி அப்படி போயிடும். அந்த ஃபிக்கல் மைண்டட்னஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும். அதுக்கு ஒரு மருந்து இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் சொல்லுங்களா, நான் எதுக்கு நீங்க யான் என்ன விஷயத்துல நம்ம சக்காயி நிக்கும், இதை எதை சரி பண்ணணும், நான் என் சஜஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். சுரேஷ், இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த வீட்டை வந்துட்டு இப்போ 11,000 கட்டிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் உங்கள்ட்ட சொன்னேன், சின்ன வீடா இருந்து சின்ன வீடு
இப்போ என்னன்னு சொல்லி கொஞ்சம் சாமங்க இருக்குது. இப்போ அந்த சைடில் வந்தாச்சுன்னா வாடகை கொஞ்சம், நான் ஒரு 5,000-6,000 வாடகை பார்த்துட்ருக்கோம். ஆனால் உங்கள் இடத்துக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப தூரமாக இருக்குங்கிறதுக்காக தான் யோசிக்கேன். ஆனால் உங்களை மாதிரி அந்த டைரிங் பாகியோடு நான் வந்தால் தான் எனக்கு சரி வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த கூட்டத்தோடு வெளியே போயிடுவேன்ல, பிகாஸ் தேர் லாட் ஆஃப் பயமாக இருக்குது. ரொம்ப அவன் மாத்திருவானோ இவன் மாத்திருவானோ அந்த மாதிரி பயம். இப்போ இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு நினச்சிருந்தேன். அதையும் நான் டிசைட் பண்ணிடுவேன் இப்பவுமே. சூப்பர். நீங்க நாங்க எந்த லெவலுக்கு போயிட்டோம், அம்மா விட்டாச்சு, புருஷன் விட்டாச்சு, பொன்னாடி விட்டாச்சு, அந்த லெவல் எல்லாரும் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. புள்ளிய விட்டாச்சு, பெத்த புள்ளி விட்டு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சொல்லுங்க. கரெக்ட். பிகாஸ் திஸ் இஸ் எ வேர்ல்டு நோ தட் இஸ் என்கரேஜிங், சப்போர்ட்டிங். நாளைக்கு நான் செத்தனா நாலு பேருக்கு பிழைப்பாங்க, நாலு பேர் நீ எடுத்து பாத்துக்கிடுவாங்க இங்க. கரெக்ட். ஐ எம் நாட் த ஒன் பர்சன், தட் இஸ் அ ஆர்மி, தட் இஸ் அ கம்யூனிட்டி ஹியர். இட் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ ஹியர். எனக்கு இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு என் ஒய்ஃப் வந்து விசிட்டர் மாதிரி பாத்துட்டு போறாங்க. வண்டி போறது வரது, ஆள் பிக்அப் பண்ணது, நடந்துட்டே இருக்கு. நீங்க வந்து எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நினைச்சு இந்த மாதிரி வரணும் 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 மேல வரணும் மேல வரணும் நினைச்சு நினைச்சு நீங்க மேலதான் இருக்கீங்க சுரேஷ். வெரி ரேர்லி ஐ கேன் ஹியர் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ ஹவ் நெவர் ஹர்ட் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். பணக்காரனா இருக்கான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி அன்பை வந்து பரிமாறி அந்த அன்புக்காக செய்யறாங்க. ஏன்னா நான் அந்த ஆட்கள்லாம் வந்து எங்க வீட்டுல வந்திருக்கும் போது எனக்கு பார்த்தோன்னு ஆச்சரியமா, இவ்வளவு அன்பு இவ்வளவு பணிவு. ஆனா அந்த கிரெடிட் எல்லாம் நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்க வந்துட்டு நான் சொல்லும் போது, நான் எதாச்சுமா சொல்லும் போது உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுரேஷ் இந்த இருக்கு பாத்தீங்களா, கர்ட்டன் இப்படி போட்டிருக்கேன், இது பண்ணும்போது நீங்க அதை பொறுமையா கவனிச்சு நீங்க பவ்யமா கவனிக்கிறது, அதனுடைய ரிசல்ட் தான் சுரேஷ். இது நான் சொல்லுவேன். ஆனா என்கிட்ட படிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பெனிஃபிட் ஆக போகுது, அதனால நான் வந்து யார்கிட்டையும் எந்த அளவுக்கும் போய் நான் படிப்பேன். புரியுதா சுரேஷ் நான் சொல்றது? நான் அதை படிப்பேன், நான் கட்டாயம் அதை படிப்பேன். நீங்க படிச்சீங்க, அதை வந்துட்டு படிச்சுதான் இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு சொல்லி நான் படிப்பேன். நினைக்காங்க எனக்கு தெரியாது, நான் எதை அச்சீவ் பண்ண வச்சேன், சும்மா ஒரு கிண்டலுக்கு அப்படி பேசிட்டேன். நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் பெரிய படிச்சவன் வசதியானவங்கள, ஆனா இவ்வளவு மரியாதை, இவ்வளவு சின்ன ஒரு பெரிய ஒரு கோட்டேரி மாதிரி வச்சு இதெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆட்களை காசு கொடுத்து இது பண்றது. ஆனா நீங்க வந்து அன்பால அதை வந்துட்டு நீங்க சாதிச்சிருக்கீங்க. புரியுதா? சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ அதனால வந்துட்டு இல்ல, நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க சொன்ன. இனி அந்த முத நாள் கூட்டி கொண்டு போயிட்டு அந்த சோஃபா வந்து எங்க இருந்துச்சு, உங்க கேபினுக்கு நேரா மேல இருந்துச்சு உங்க சோகேஸ், கீழே வந்து ரெட் கார்பெட்டு கரெக்டா, ரைட் சைட் லெஃப்ட் சைட்லயும் சோஃபாலாம் இருந்துச்சு. அதுல அந்த அதுல உட்காந்து அதை பார்த்து, ஏன்னா தாராவில சாக்கடையில இருந்த ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பார்வை எனக்கு யாருமே கூட்டு போகல. நீங்க அது தெளிவா வர சொன்னீங்க, நான் வந்து உங்களை ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன், டீ, அதுவும் டீ குடி கூட்டு வந்தீங்க. அப்போ வந்து சொன்னீங்க இது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வேணும். மேபி அந்த கனவு நீடில் நெஸ்ட்ல இருந்து எனக்கு நடக்கல, ஆனா அந்த கனவு விதைச்சது நீங்க. எப்பவுமே யாரையுமே இப்போ எங்கேயுமே சேர்க்கும் போது அதுதான் சொல்லுவேன், நீங்க இங்கதான் இருப்பீங்கிறது கிடையாது, நீங்க எங்கே இருப்பீங்க. அந்த கனவு யூ கேரி யுவர் செல்ஃப் எவ்ரிவேர், நாட் திஸ் கம்பெனி. இந்த கம்பெனி இல்லைன்னு சொல்லி முடிடுவோமா? இல்லையே. அந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது சார். அதனால சொன்னா இந்த ஜென்மத்துல வந்து நான் உங்க கடனை அடைக்க முடியாது. இந்த ஜென்மத்துல இதை வந்து நான் ஓபன் சேலஞ்ச் என் வீடியோல சொல்லுவேன், டேய் நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதெல்லாம் நீங்க ஜென்மத்துல எனக்கு பீஸ் கொடுக்க முடியாதா, நீங்க ஜென்மத்துல கொடுக்க முடியாது சொல்லுவேன். ஏன்னா அது நான் உங்ககிட்ட படிச்சது. நீங்க வீடு வாங்குவீங்க, அந்த வீடு வாங்குறத பார்த்து பார்த்து நான் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனில வேலை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் பேரூல் வந்தோன்னே எனக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு.
எனக்கு உங்களை பார்த்து பார்த்து நீங்க தேடி 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 லோன் வாங்கி வீடு வாங்கி லோன் வாங்கி வீடு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கினது எனக்கு தைரியம் கிடையாது, என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு அந்த ஃபிளாட், அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட், இன்னைக்கு 75 லட்சம் 1 கோடி ஃபிளாட், இன்னைக்கு 7 லட்சம் ஃபிளாட் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அந்த விதை நீங்க போட்டது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து உங்களால வந்திருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு கூட எல்லாரும் பேசிட்டு நான் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பின்னாடி யாரு என்ன பேசுறா அப்படின்னு பார்ப்பேன். அப்ப நான் சொல்லுவேன், எங்க பேரு இதே மாதிரி ஃபெர்னாண்டஸ் சார் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க எல்லாரும் உள்ள பேசிட்டு வெளியே வருவோம். கேபிள்லேருந்து வெளியே வந்தோன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க எனக்கு தெரியும், ஆனா நான் அவர் பேசினது எப்படி சரி சார் இருப்பேன் எனக்கு தான் தெரியும். வெளியே வந்துட்டு இவரு சும்மா இவரு அச்சீவ் பண்ணதுக்கும் இவரு வீடு வாங்குறதுக்கும் நம்மளை போட்டு பாராட்டுறாரு அப்படிமா. அப்போ எனக்கு பாவம், சே அவர் எவ்வளவு விஷயம் சொன்னாரு எல்லாம் நாசமா போச்சுடா, இப்ப எங்க அன்னைக்கு உருப்பட போறீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிடுவேன். அன்னைக்கு நான் நினைச்சவெல்லாம் இன்னைக்கு உருப்படாம தான் இருக்கேன். நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டா நீங்க நல்லா இருக்கேன். ஸோ நீங்க எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்காங்க, இல்லட்டு நான் என்னோட இதுக்கு சொல்றேன்னா அது உங்க இருப்போம். இப்படி தெளிவா சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இல்ல அந்த 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 விஷயம் தான் கத்துக் கொடுக்க விஷயம் தான். மேபி எந்தெந்த சேஞ்சஸ் எதில் பண்ணியிருக்கணுமோ எதை பார்த்துருக்கணும் பார்க்குற விதம். இப்போ அந்த அந்த வந்து நான் பணம் பணத்தை தவிர வந்து மக்கள் பில்டப் பண்ணதுல ரொம்ப குறியா இருந்தேன் இங்க. இப்போ நீ எல்லாரும் சொல்லுவாங்க வேலைக்கு ஆள் கிடைக்காது சார், வேலைக்கு ஆள் கிடையாது. நான் சொன்னேன் யாருக்கு, நான் வேலைக்கு ஆள் வைப்பேன் எனக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம். நான் ஒவ்வொருத்தரையும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு 50,000 வாங்குவேன். தப்பு இல்லையே, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா சொல்லிச்சு, நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். வேலை வந்ததுக்கு அப்புறம் நம்மளே இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம சும்மா கொண்டு வேலையில வச்சோம் ஏன்னு கேட்டானா, அப்ப அப்பவும் உள்ளது சொல்லுவேன் இது நான் என்னுடைய சுயநலத்துக்காகவும் இருக்கலாம், நான் உங்களை என்கரேஜ் பண்றது சோ தட் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னுடைய நான் சொல்லத்தானே செய்வேன் என்னுடைய பர்சனல். ஆனா நான் ட்ரைனிங் கொடுக்கறது உங்களுடைய இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கைக்காக. நான் இது இன்டென்ஷன்ல, நீங்க வந்து கெட்டிக்காரத்தனமா நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது நீங்க நாளைக்கு உங்க இடத்துல போய் செய்ய போறீங்க, எனக்காக செய்ய மாட்டீங்க. வெரி வெரி சிம்பிள் சுரேஷ். நான் வந்துட்டு இப்போ யாரு நீங்க ஒருத்தருக்கு ட்ரைனிங் பண்ணீங்கன்னா சரி, வாழ்க்கை போது உங்க கூட இருக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுங்க. அவர் நாளைக்கு வேற இடத்துல போய் வேலை பெரிய ஆளா ஒப்புறாரு. அவன் இப்போ கிரிக்கெட்டர் அச்சரேக்கர் ட்ரெயின் பண்ணும்போது டெண்டுல்கர் டெண்டுல்கர் தான் பெரிய ஆளா, இவர் தன்னுடைய பேரை வாங்கறதுக்காக அச்சரேக்கர் ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாரு. இல்லையே அச்சரேக்கர் பெருமையா பேசுறது வந்து டெண்டுல்கருடைய வேலை, அது அவன் செய்யணும். அவன் செய்யலன்னு சொல்லி அது அவனோட குற்றம், சொல்லணும் சரியா. அதாவது எல்லா இடத்துலயுமே சான்சஸ் இருக்கு, நம்ம ஃப்ரீயா கூட மக்களை கூட்டு வரலாம், ஃப்ரீயா வந்து நம்ம வேலைக்கு வைக்கணும், பணம் கொடுத்து கூட வேலைக்கு வைக்கலாம். அப்படி அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எப்படி அந்த நேக்குகள் பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த மாதிரி. I kept on developing the people and their trust and இது இவர் இது பண்ணுவார் இது பண்ண மாட்டார்னு தெளிவான ஒரு கிளாரிட்டி. இப்போ எனக்கு 4 வீடு வேணும், என்னால வாங்க முடியாது, ஆனா என் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி தந்தாங்கன்னா நான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த அதுலதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்ப நான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய கூட்டமே நமக்கு இருக்கணும், அதே மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்றது நீங்க எங்களுக்காவையோ எனக்காவையோ MMGக்கா எதுவும் சாதிக்க வேண்டாம், ஒன்னும் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்க லைஃப் ஒரு படம் இருந்தா எல்லாரும் கிளம்புங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து சொல்லுங்க. Okay, okay, okay. Okay, sir. Thank you, sir.